శ్రీశైలవంశాత్మపితామహస్య శ్రీవాసదూరే కరుణీకపాత్రం శ్రీదేవనాథార్యకపాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే శ్రీమచ్చీశైలవంశ్యాదనఘగురుమణే నీలమేఖాఖ్యసూరే తాతాశ్రీయాదవాప్తం సాంఘవిజ్ఞానపూర్ణం శ్రీవాసాత్మతూరే నిజపతిమంత్రప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం శతముఖకులజం భావజే భావయే యాయజూకం పితామహస్యాపితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశీలపూర్ణాయ నమో నమస్తత్ భరతాయ వరన్నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజే భక్తిమేణత పృథివ్యాం ప్రసితో రాఘవ పాదుకా ప్రభావః కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖం వందే వాల్మీకి ఓకిలం వాల్మీకే మునసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనజాతి పరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం తృప్తస్థం మునిం వందే ప్రాతే తమకల్మషం గోష్పదీకృతమారాశిం మజకీకృతరాక్షసం రామాయణ మహాబాలరత్నం వందే నీలాత్మజం మంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపిలవక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వారయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సంతోసలిలం సలీలం యశోకబంహిం జనకాత్మజాయాః ఆదాహయతేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరంజనేయం ఆంజనేయమధిపాట్లాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతరుమూలమాసినం భావజామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసీజాతే దశరథాత్మజే వేద ప్రాతేహేతసాదాసీతే సాక్షాద్రామాయణాత్మనా తదుపకృత సమాసంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మునిప్రణీతం దశశిరసశ్చ వధన్ నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం సుభద్రమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకవాదనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాదేతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరిహృతం రామం భజే శ్యామలం శ్రీసీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్సమేత శ్రీ రఘునందనవరం బ్రహ్మణే నమః. విశ్వామిత్ర మహర్షి రామలక్ష్మణాలకు கங்காவதரணத்தை சொன்னார். இந்த கங்கையினுடைய ஒரு அவதரணம் பூமியில வர்றதுன்றது பகீரத பிரயத்தனம். இந்த கங்கையினுடைய விரத்தாந்தத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாளோ அவ எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதாக அருளி செய்தார். அங்கேருந்து விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர் அழைச்சிட்டு மிதிலைக்கு போறதுக்காக வழியில போயின்னு இருக்க, வழியில போயின்னு இருக்கச்சே ஒரு சின்ன ஒரு இடம் வருது. அந்த இடத்துல விசால தேசம்னு பேரு. அந்த இடத்துக்கு போற அந்த இடத்துல விசால தேசத்துக்கு அதிபதியாக சுமதினு ஒருத்தர் இருந்திருக்க. அந்த சுமதியும் இவர் வந்த உடனே விஸ்வாமித்திரர் வந்த உடனே இவருக்கு உண்டான புத்தக புனஸ்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இவரை வரவழைக்கிறாராம். இப்போ இவரோட கூட வந்திருக்க ராமலட்சுமணா ரெண்டு பேரும் வந்திருக்கா. இவர் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா, இவ்வளவு அழகா ரெண்டு பேரும் வந்திருக்காளு, இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலட்சுமணாளுடைய விசேஷத்தை இவர் மூலமா அந்த சுமதி என்ற ராஜா மூலமாக வால்மீகி பகவான் இந்த இடத்துல சொல்றார். இவெல்லாம் யாரு அப்படின்றத சொல்ற பகவான். இமோ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹகதி வீரோ சார்தூல வ்ருஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சோ கட்கதூணீ தனுர்தரோ அஸ்வினாவிவரூபேண சமுபஸ்தித யௌவனோ
யதிருச்சையைவ காம்ப்ராப்தோ தேவலோகாதிமாவரோ கதம் பத்யாமிஹ ப்ராப்தோ கிமர்த்தம் கத்யவாமுனே தூஷயந்தாவிமம் தேசம் சந்திரசூரியா விவாம்பரம் பரஸ்பரேண சதுசோ பிரமாணீங்கிதச்சேட்டிதைஹி கிமர்த்தம் ச நரஸ்ரேஷ்டௌ சம்ப்ராப்தௌ துர்கமே பதிமி வராயுததரௌ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஹ. மகர்ஷியை பார்த்து சொல்ற, விஸ்வாமித்ர மகர்ஷியை பார்த்து சொல்ற, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. என்ன விஷயம்? இதோ இவா ரெண்டு பேர் என்னோட கூட வந்துட்டு இருக்கே, இவாள் யாரு? இமௌ குமாரோ பத்ரந்தே. அப்படி அந்த ரெண்டு குமார சொல்ற அந்த குழந்தைகளா இருந்துருக்க சின்ன பசங்களா இவா ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்த உடனே இவருடைய கண்ணே பட்டுட்டு போறதுன்னு உடனே அவருக்கு அந்த சுமதிக்கு ஒரு பயம் வந்துருத்தான். பத்ரந்தே, இவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுகின்றார். இவாளுக்கு அந்த கண்ணச்சல் தொடக்கூடாது என்பதாக உடனே மங்களாசாசனம் பண்ற. தேவதுல்ய பராக்கிரமோ, தேவதும் இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகாதான் அழகாக இருந்திருக்கா. இவாளுடைய உருவ அமைப்பை பார்த்த உடனே இவாள்லாம் விஷ்ணு பெருமாள் மாதிரியாகவே இருந்திருக்காரு. பெருமாளுடைய அம்சமா என்னன்னு தெரியல. பெருமாள் உருவ அமைப்பை பார்க்கச்சே தெரியுது, இவாளுடைய வீரியத்தை தெரியுது. இவள் நடந்து வரத்தை அங்கேருந்து அவர் பார்த்துட்டு இருக்க, கஜசம்ஹகதி வீரோ சார்தூல விருஷபோபமோ, இவன் நடந்து போறது நான்கு விதமாக இருந்துட்டு இருக்கான். அந்த நடை அழக சொல்ல வேண்டும்னா ரங்கநாதனுடைய நடை அழக சொல்ற. ரங்கநாதன் நடந்து போறான், இந்த நடந்து போச்சு ஒவ்வொரு மூலைக்கும் போயிட்டு போயிட்டு நிக்கிறான். அந்த பத்து ராத்திரம் நடக்கிறது, நாலு மூலையும் போய் இப்படி நிக்கிறான். ஒவ்வொரு பக்கமும் நிக்கச்சே இந்த பாதுகா தேவி தான் இந்த நடைக்கெல்லாம் காரணமா இருந்துட்டு இருக்கா. கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடந்து போய் இங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசியில போய் அந்த ஒரு பக்கத்துல போய் நிக்கிறேன். அந்த நின்றுட்டு இப்படி எல்லாரையும் பாக்குறா ரங்கநாதன். அந்த பாதுகா தேவி பாக்குறாளாம், கேக்குறாளா, இப்ப ஒரு நடை நடந்துகிற பெருமாள், அந்த நடை என்ன நட தெரியுமா அப்படின்னு கேட்டாரான். இதுதான் கஜனுடைய கதி, கஜகத்தின்னு பேரு. இது யானை நடைன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த யானை நடைன்றது காம்பீரியத்துல ஒரு கம்பீரத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. வாசல்ல யானை போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, உள்ள இருக்கிறவா பெரியவாள் இருந்தாலும் வயசானவாளா கழவாளா இருந்தாலும் இன்னும் சின்ன குழந்தையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வாசல்ல வந்து யானையை பாக்குற மணி ஓசை கட்ட உடனே அந்த யானையினுடைய காம்பீரியம் எல்லாராலையும் பார்ப்பதற்கு மிகவும் விரும்பத்தக்கதாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடையழகை உடையவர்களாக இருந்துட்டு இருக்காளாம் இவா ரெண்டு பேரும், ராமலட்சுமணா ரெண்டு பேரும். சிம்மகத்தின்றது என்னன்னு கேட்டா, எதிராளியை அழிப்பதற்கு, எதிராளிகள் பயந்து ஓடும்படியாக செய்கிறதான் சிம்மகத்தை. இவ நடந்து வரத்தை பார்த்த உடனே சிம்மம் வந்துடுற மாதிரி இருந்துட்டு பயந்து ஓடி போயிடுறாளாம். அடுத்தது சார்தூலம் புலி மாதிரி நடக்கின்றது, பயங்கர கவனம், அது புலி பாயும்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஆசிரித்தாளுக்கு ஏதான கஷ்டம் நேர்ந்ததுன்னாக்கா இவ தாங்கிட்டு இருக்க மாட்டா, புலி பாயிற மாதிரி பாயக்கூடியவளாக இருந்துட்டு இருக்க. இவளுடைய ஒரு எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு மனசுக்குள்ள ஒரு காம்பீரியத்தோட இல்ல, தனக்குள்ள இது தானோ ஒரு ஏழையாட்டம் நடந்து போல, தொங்கிண்டு நடந்து போலையா, சகர்வம் நடந்து போறதுக்கு விருஷப சதசத்துக்கு, விருஷபத்துக்கு சதசமாக இருந்துட்டு இருக்கு. கர்வத்தோட நடந்து போறதுன்றது ஒரு நல்ல ஒரு பூரிப்போட நடந்து போகணும், ஒரு பெருமையோடு நடந்து போகணும், ஏதோ போனமேன்ற மாதிரி போக கூடாது. அப்போ இவாளை பார்த்து நான்கு விதமான நடையும் இவாளத்துல இருந்து, கஜசிம்ஹகதி வீரவும் சார்தூல விருஷபோபமவும், இப்படிப்பட்ட நடையாக பார்த்து அவர் சொல்றார் சுமதி. பத்மபத்ர விசாலாட்சம் கட்கதௌணி தனுர்தரும், பத்மபத்ர விசாலாட்சம் இவாளுடைய கண்கள் தாமரை கண்களாக இருந்துருக்கு. பாக்குறவாள் மொத்த பேரையும் அப்படியே ஆக்கர்ஷிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்படி ஒத்து பார்த்தவானா இவா கண்ணழக பார்த்தா அப்படியே மயங்கி போயிடுறாளாம். பெருமாள் நாச்சியார் திருக்கோணத்தை சமர்ப்பிச்சுக்கிறார். அங்க பக்தர் பார்த்து கேட்கிறார், மங்களை உத்திரத்துக்கு முதல் நாள் நாச்சியார் திருக்கோலம், நாச்சியார் திருக்கோலத்துல ரங்கநாதன் அத்தியாச்சரியமா எழுறாரு. நாச்சியார் என்னென்ன தாயார் என்னென்ன திருவாபரணங்கள்லாம் சாத்தின் இருக்காரோ அந்த திருவாபரணங்கள்லாம் சாத்தின்ட்டு எல்லாம் அழகா அப்படியே பத்தி விழா சொல்றது. பெட்டரை பார்த்து எப்படி இருக்கு,
அப்படின்னு கேக்குறேன். பட்டர் சொல்ற எல்லாம் நன்னா தான் இருக்கு, ஒன்னும் உனக்கும் அதாவது பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசமே தெரியல, ஆனா ஒண்ணு மாத்திரம் காசு கொடுத்துடுறது நீ பெருமாள் தான்றது. என்னது உன்னுடைய கண் பிராட்டியினுடைய திருக்கண்களில் இருக்கக்கூடிய வாத்சல்யம் உம்முடைய திருக்கண்களில் தம்படலையே, ஆகையால உம்ம கண்ணு உம்ம காமிச்சு கொடுத்துறதுன்னு சொல்ற. அந்த மாதிரி ஒருவருடைய இயல்பை காண்பித்து கொடுப்பதுன்றது கண், அது ராமனுடைய ஒரு கருணையை காண்பிச்சு கொடுக்கிறதாக இருந்திருக்கிறது அந்த திருக்கண்கள். இவருடைய திருக்கண்களை பார்த்து மங்களாசாசனம் பண்றார் சுமதி. பத்மபத்ர விதானாட்சம் கட்க தூணி தனுர்தரம். இவ என்ன பண்றா, வில்லு எடுத்துட்டு இருக்கா, கையில கட்கத்தை வச்சுட்டு இருக்கா, பின்னாடி ஒரு அம்பரா தூணி இருந்துருக்கு, அம்பரா தூணில நிறைய அம்பல் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கா, ஈட்ட தரிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இது அவளுக்கு கிட்டு மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இதுவே ஒரு அழகு உண்டு பண்றதுதான். பெருமாள் சங்கன் சக்கரம்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள்லாம் சாத்திண்டு இருந்த எவ்வளவு ஆச்சரியமா சேவை சாய்க்கிறாரோ அந்த மாதிரி சேவை சாய்க்கிறாராம். கட்க தோணி தனுர்தரம், அமுதனை சேவிக்கணும். அமுதன் அதுவும் பஞ்சாயுதத்தை சமர்ப்பிச்சுண்டு திருத்தேருக்கு எழுந்தருளு, பட்ட கிரீட்டமும் சாத்திண்டு பஞ்சாயுதமும் சாத்திண்டு அமுதன் எழுந்தருளை சேவிக்கிறதுக்கு காண கண்ணாயிரம் வேண்டும். அப்பேற்பட்ட ஆச்சரியம் பஞ்சாயுதங்கள் சேமிச்சுண்டு. இவரை சாத்தின் இருக்கிறது ராமர் பஞ்சாயுதங்கள்லாம் இப்ப சாத்திக்க முடியாது, இவர் மனுஷ பாவத்தில் தானே இருந்துட்டு இருக்கார் பெருமாள். இந்த ரெண்டே இருந்தா கூட இதுவே பஞ்சாயுதங்களையும் சாத்தின் இருக்க மாதிரி அவருக்கு தோன்றதான். கட்க தோடி தனுர்தரோ அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனோ. அஸ்வினி தேவதர்கள் இவா ரெண்டு பேர், உலகத்துல யார் அழகுக்கு பெயர் பெற்றவர்களா இருந்துட்டு இருக்கவா அவ ரெண்டு பேரும், அவளை மாதிரி ரூபத்தை இருந்திருக்க என்பதாக, அதோட ரூபத்தோட கூட சமுபஸ்தித யௌவனவ் அந்த ரூப ரூபமான ஒரு பிராதுர்பூதத்தை உண்டானவர்களா இருந்திருக்க, இவெல்லாம் அங்கேருந்து வந்திருக்காளே தேவலோகத்திலிருந்து இங்க வந்திருக்காளா என்ன, எதிர்ச்சையைவ காம்பிராப்தம் தேவலோகாதி வாமரம், இது எதிர்ச்சையா இந்த பூமியில வந்துட்டாளா என்னன்னு தெரியலையே, வழி தப்பி வந்துட்டாளா இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்ப தேவதைகள் வந்தாள்னுக்கா தேர்ல தேர்ல வந்துட்டு போவாளே, கதம் பத்தாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவாமுனே, நடந்து வராளே அதுவும் உம்ம பின்னாடி நடந்து வராளே, இவா யாருன்னு தெரியலையே. ஆகாசத்தை சந்திரனும் சூரியனும் அலங்கரிக்கிற மாதிரி இவா ரெண்டு பேரும் அலங்கரிச்சுட்டு வரா, உத்தர உத்தர பார்த்தா என்ன அழகா இருந்துட்டு இருக்கா, பரஸ்பர சதம் பிரமாணங்கிதேட்டி ஒத்த கருத்தை உடையவர்களாக இருந்திருக்கா, இப்படிப்பட்டவ யாரு, இவா எதுக்கு வந்திருக்கா, என்ன சமாச்சாரம்ன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா நீ சொல்றா அப்படின்னு சொல்ல கேக்குற. அப்போ விஸ்வாமித்திர கேட்ட உடனே சந்தோஷம் தானே விஸ்வாமித்திரக்கு, அதெல்லாம் தசரசகுமாரர் என்னுடைய யாகத்தை ரக்ஷணம் பண்றதுக்கோசரம் வந்திருக்கா, இவா ரெண்டு பேரும் வந்தா நான் யாகமும் பண்ணி முடிச்சுட்டேன், இப்ப சந்தோஷமா மிதிலா பதிக்கு போயிட்டு இருக்கேன், போற வழியில இந்த ஊரும் வந்திருக்குது, அவ்வளவுதான் வேற ஒன்றும் விசேஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கேட்டு சந்தோஷம் முடிஞ்சுட்டு அண்ணன் போற. கொஞ்ச தூரம் போனாக்க அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமமே அழகான ஆசிரமம், ரொம்ப பெரிய ஒரு மகர்ஷிகள்லாம் வாசம் பண்ண இடம் மாதிரி தோன்றது. ஆனா அந்த இடத்துல எந்த மகர்ஷியும் தம்பிடல, ஒருத்தருமே தம்பிடல. இந்த இடத்த பார்த்தா இவ்வளவு நன்னா இருக்கு, இங்க யாருமே இல்லையே, இது என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு கேக்குற ராமர் கேக்குறாம். ஸ்ரோதிமிச்சாமி பகவன் கஸ்யாயம் இதம் ஆசிரம சங்காசம் கிண்ணிதம் முனிவர்ஜிதம், ஸ்ரோதிமிச்சாமி பகவன் கஸ்யாயம் பூர்வாசிரமா. இந்த இடம் நன்னா இருந்திருக்கு, இதை நான் இது யாருடைய ஆசிரமமாக ஏற்கனவே இருந்தது, இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீர் அவசியம் சொல்லணும் அப்படின்னா அதை கேட்கிறேரா, சரி அதையும் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த ஆசிரமத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. இந்த இடம் இருக்கேன்,
ஏற்கனவே கௌதமன் மகரிஷி அவருடைய சிரேஷ்டத்துக்கு சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட மகரிஷியாக எழுந்தருளியிருந்தவர் கௌதமர், அகல்யோட கூட கௌதமர் எழுந்தருளியிருந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்றார். ஓ அப்படியா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஏன் இப்ப ஒத்திரம் இல்லாத போயிட்டா அவர் கேட்கிறார். அகல்ய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒரு மாசம் இல்ல, அந்த பேருக்கே அர்த்தம் மாசு எதுவுமே இல்லாதவளாக இருந்திருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். யாரா ஒருத்தரை பார்த்தோம்னாங்க, இந்த பொண்ணு பார்க்க போறோம், பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, மொத்தமா பார்த்தா பொண்ணு பரவாயில்ல, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரத்யேகமா பார்த்தாக்க கொஞ்சம் அந்த கண்ணு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒன்றரை கண்ணு பாக்குற மாதிரி இருக்கு, மூக்கு செப்ப மூக்கா இருக்கு அப்படின்னு எத்தையோ வந்து தோஷம் சொல்லுவா ஒவ்வொருத்தர். ஆனா அகல்யைய பார்த்தாக்க எந்த தோஷமும் சொல்ல முடியாதவளாக இருந்திருக்கலாம். இது தேவலோகத்திலிருந்து பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சேயே இப்படி எல்லாராலும் எந்த தோஷமும் சொல்ல முடியாதவளாக இருந்திருக்கிற ஒரு ஸ்திரீயை சிருஷ்டி பண்ணணும்னே பண்ணினான் பிரம்மா. அந்த அகல்யை தான் கௌதம மகர்ஷியினுடைய மனைவியாக இருந்திருக்கா. இவா ரெண்டு பேரும் இந்த ஆசிரமத்துல ரொம்ப நாள் இருந்திருக்கா. அப்போ ஒரு சமயத்துல அகல்யினுடைய ஒரு அழக பார்த்து தேவேந்திரனே மோகிச்சுட்டான். மோகிச்சுட்டு அகல்யினிடத்துல தானும் சேர்ந்து அகல்யினுடைய அழக அனுபவிக்கணும்னுட்டு வரானா. அவன் வரைச்சு கிருத்துகாலம் பிரதீட்சந்தேனார்த்தினே சங்கமம் துவகமிச்சாமி துவயா சகசு மத்தியமே முனிவேஷதரோ பூத்வா அகல்யாம் இதமப்ரவீத். அகல்ய பார்த்து சொல்றான் தேவேந்திரன் சொல்றான், முனிவேஷதரா அகல்ய முனிவேஷத்தை தரிச்சுண்டு தேவேந்திரன். அந்த சமயத்துல கௌதம மகர்ஷி பிம்மால இருந்து தீர்த்தாமாடி அனுஷ்டானத்தெல்லாம் பண்றதுக்காக பட்டு போயிட்டே. ஆனா இவளுக்கு தெரியும் கொஞ்ச நாள் அது அவர் பின்ன 3 மணிக்கே எழுந்து தீசாமோடு போயிட்டு இப்ப முத்து எழுந்து என்ன காரியம், கொஞ்ச நாள் கேச்சு எழுந்திருக்கலான்ட்டு இவங்க உள்ள இருக்கா. அதே கௌதமர் வேஷம் போட்டுட்டு இவர் வந்து இந்திரன் வந்துட்டான். இந்திரன் வந்த உடனே உனக்கு இந்த சமயத்துல எல்லாரும் வந்து கணவன் மனைவிமார்கள் சேர்றதுன்றது கூடாது, சில சில காலங்கள்ல தான் சேரலாம்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப சேரக்கூடிய காலமா இருக்குன்னு சொல்லி நான் உன்னோட சேர்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அகல்யக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுத்து, இந்த நாள் ஆயிடுத்துனாக்க திரும்பி எப்பேற்பட்ட எந்த காரணத்துக்கும் கௌதம மகர்ஷி திரும்பி வரமாட்டேன், அனுஷ்டானத்தை தான் பார்ப்பேரே தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேன்றது தெரியும். இருந்தாலும் கூட இவள் புரிஞ்சு போச்சு, ரிஷி பத்னியா போயிட்ட அப்படினால வந்திருக்கவள் யாரு, சாட்சாத் தேவராஜன் என்பதாக. முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தனா. இது இந்திரன் தான் கௌதமர் வேஷம் போட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சா. உடனே ஒரு க்ஷணம் ஒரு பேதிச்சு போயிட்டாளாம், புத்தியில ஒரு பேதம் வந்துடுத்து அவளுக்கு. நாம எவ்வளவு அழகு, நம்மளுடைய அழகுல மோகிச்சு போய் தேவராஜனே வந்துட்டான், இந்திரனே வந்துட்டாருனாக்கா நம்ம காட்டுல அழகான இருக்கிறவா யாரு அப்படின்னு ஒரு சமயத்துல நினைச்சுட்டாளாம். உடனே சரி அவனோட இருந்துட்டா, தப்பு காரியம் பண்ணிட்டா, துர்மேதா புத்தி கெட்டு போச்சு. அந்த கெட்டு போயிட்டதுனாலதான் இவளுக்கு மனசு என்ன ஆயிடுச்சு, தேவராஜனே வந்துட்டான்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. உடனே சொல்றா இந்திரனை பார்த்து, அப்பா இனிமே இங்க நிக்காத, வந்துருவே அவர் மகர்ஷி கௌதம மகர்ஷி வந்துருவே, உன்னால தாங்க முடியாது, நீ உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லானா. அவ சொல்லிண்டே இருக்கிட்டே வாசல்ல வர மகர்ஷியும் கௌதம மகர்ஷியும் வந்துட்டேதான். இது வந்துட்டதை பார்த்த உடனே இந்திரத்து பிரகதன் வாக்கியம் மகல்யாமி பரிதுஷ்டோஸ்மிஷாமிதாகுதம். நான் வந்து நான் நல்ல ரொம்ப சந்தோஷமாயி போச்சு, அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். வாசல்ல வரான், வாசல்ல வந்தா மகர்ஷி வந்து பேர் அவருக்கு பிரமாதமான கோபம் வந்துடுத்து. நீ அகர்த்தவியம் விதம் எத்மாசே விபலத்துவம் பவிஷ்யசி அப்படின்னு,
நீ எப்பேற்பட்ட தப்பு காரியம் பண்ணிருக்க, அதுவும் என் வேஷம் போட்டு எங்காத்திலேயே என்னுடைய ஆசிரமத்துக்கே வந்து எனக்கே இப்படி பண்றியா நீ அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருக்கான். அந்த கோபத்தினால அவரை சபிச்சுக்கிறான், இனிமே உனக்கு இதனால பெண்களுடைய செயற்கையினால வரக்கூடிய சந்தோஷம்ன்றது உனக்கு இல்லாதபடி போயிட வேண்டியது அப்படின்னு சொன்னார். இந்த பக்கத்துல பாக்குற அவளை மாத்திரம் அவனை மாத்திரம் சபிச்சா போருமா, அகல்யும் தானே இதுக்கு காரணமாக இருந்திருக்கா. ஆகையில் அகல்ய பார்த்து சொன்னான், என்ன அவருக்கும் ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. ததா சத்வாச்ச வை சக்கரம் பாரியாமபிச்ச சத்தவான். அவன் இந்திரனை சபிச்சுட்டு தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவளையும் பார்த்து சாபம் கொடுக்கிறார். இகபருஷதாஸ்திராணி பகூனி நிவசிஷதி வாதபட்சா நிராகார தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் அஸ்ரமேஸ்மின் வதிஷ்யதி. இந்த 1000 வருஷம் இந்த இடத்துல நீ வசிக்க போற, யாருக்கும் கண்ணில புலப்படாமல் வசிக்க போற, வாதபட்ச வாயுவே சாட்டிண்டு நிராகாரம் ஆகாரம் இல்லாதவளாக இருந்திருக்கு. இப்படிப்பட்டவளாக யாராலையும் பார்க்க முடியாதவளாக நீ கல்லா போக வேண்டியதுன்னு சாபம் கொடுத்துட்டேரா அவர். இது கல்லா போயிட்டாருன்னாக்க இங்க ஒரு சாஸ்திர விஷயத்தை விசாரம் பண்ணணும். அதுலயே கல்ல போயிட்டா கல்லுன்றது அச்சேத்தனமாயிடுச்சு, அச்சேத்தனத்துக்கு சுகதுக்கம்ன்றது கிடையாது. ஆகையால அகல்யக்கும் கஷ்டமோ துக்கமோ ஒன்றும் தெரியாது. ஒரு மனுஷன் கோமா ஸ்டேஜில் இருந்துட்டுருக்கான், அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து மீண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த கோமா ஸ்டேஜில் என்ன சிரமம் பட்டிருக்கான்றதுலாம் எதுவுமே தெரிய போகிறதில்லை. கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு மறுபடியும் பழையபடி போயிடுறான். அந்த மாதிரி அகல்யா இப்படி இருந்துருக்கல்லா இருக்கான்னா இருக்கிற நாள் வரைக்கும் சிரமம் இல்லாத இருக்கலாம், அதில் சைதன்யமே இல்லாத இருந்துட்டுருக்குமா, எப்படி இருந்துட்டுருக்கோன்றது ஒரு கேள்வி. அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்றது, அகல் இது சாபம், அகல்ய கல்லாக இருந்தாலும் அந்த கல்லுலேயும் சைத்தன்யம் இருந்துருக்கு. வெயில் காஞ்சது கொதிச்சதுன்னாக்க அந்த கல்லில் சைத்தன்யம் இருக்கிறதுனால அந்த கொதிக்கிறது தெரியும். யாரானா அந்த கல் மேலே ஏறி நின்றா, ஐயோ இது உள்ள சைத்தன்யம் இருக்கிற வசுவாச்சே இது தெரியாது என் மேலே ஏறி நிற்கிறாளேன்னு தோணும். அதை அசுத்தம் பண்ணினா இதை அசுத்தம் பண்ணுறாளே நம்ம மேலே எச்சம் பண்ணிடுறாளேன்னு தோணும். இப்படி எல்லா விதமான சைத்தன்யத்தோட கூட எல்லா விதமான அனுபவத்தோட கூட தான் அகல்ய கல்லா ஆனா, ஒண்ணுமே இல்லாத இல்லை. இப்ப இந்த கல்லா ஆளுக்கு மோட்சம் எப்படி வரும் தெரியல. அவ போய் பிரார்த்தனை பண்றா, மகர்ஷி இடத்துல பிரார்த்தனை பண்றா, ஐயோ நான் இப்படி தப்புதான் பண்ணிட்டேன், ஆனா இப்படி தெரிஞ்சு தப்பு பண்ணதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அந்த பிராயச்சித்தம் பண்ணிடுறேன் அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சு பண்ண பிராயச்சித்தை திரும்பி தப்பு பண்ணாக்கா அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? விசாரம் பண்ணதுக்கு பிராயச்சித்தம் 1000 வருஷம் தபஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த அதுக்கு உண்டான பிராயச்சித்தை தான் உனக்கு சாப்பிடறதுக்குமா நான் சொல்லியிருக்கேன். இது முடிஞ்ச பிற்பாடு இந்த சமயத்துல இந்த ஆசிரமத்து பக்கமா ராமர் வருவேன், ராமருடைய திருவடி பட்டு நீ எழுந்திருப்ப, அது வரைக்கும் நீ இப்படிதான் இங்க கிடக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி பட்டு போயிட்டே ஆசிரமத்தை விட்டு போயிட்டு, இன்னைக்கு நீ வந்திருக்க உன்னுடைய திருவடி தூள் பட்டதுன்னாக்க அவள் எழுந்திருப்பான்றத நினைச்சுட்டு சொல்றாரு. அந்த வருத்தாந்தத்தை விசாமித்து சொல்லிருந்த சுவாமி தேசிகன் தேவநாயக பந்தாசத்துல சொல்றார் பெருமாளுடைய திருவடியினுடைய மகிமைய. பாஷாகந்த நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்பாஹிதம் பிரதசநாதர மகாமகிபியாம் சாமான்ய தெய்வதம் முசந்தி. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். ஒரு கல்லு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே மகர்ஷியினுடைய பத்னியாக மாறிட்டான். பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு கறிக்கட்ட ஒரு சாம்பல் அது பெருமாளுடைய கிருஷ்ணனுடைய திருவடி பட்ட உடனே ராஜகுமாரனா பரீட்சித்து மகாராஜாவா ஆயிட்டான். சம்பாஹிதம் திரிதசநாதர மகாமகிபியாம். அந்த பெருமாளுடைய திருவடிகளை பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் மல்ல மல்ல பிடிச்சு விட்டுருக்காங்க.
மலர் மகள் கைவருட மறுபோதி சிவந்தன. பிராட்டியினுடைய கை பட்ட உடனேயே சிவந்து போயிடுதான். அவ்வளவு சுகுமாரமான திருவடிதான். அந்த திருவடிதான் எல்லாருக்கும் தெய்வீகமாக எல்லாரும் அடைய வேண்டிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக தேவநாயக பஞ்சாசத்துல பெருமாளுடைய திருவடியை பத்தி சொல்றார். இதுல பிராட்டி இந்த இடத்துல கௌதமன் மகர்ஷியினுடைய பத்னி இவ கல்லாக இருந்தவள், இவ பெரிய ரிஷி பத்னியாக மாறினத்துக்கு காரணமே பாதுகையினுடைய தூள் பட்டத்தினாலயா. திருவடி கூட காரணம் இல்ல, திருவடிக்கும் கீழே இருந்திருக்கிற பாதுகை பாதுகையினுடைய தூள் அது பட்டத்தினால இதுக்கு ஏற்பட்டதா. பாதுக தூளுக்கள் பாதுகா சகசிரத்துல பராக பத்தின்னு ஒரு பத்தி இருந்திருக்கு. பாந்துவா பத்மநாபக்ஷ பாதுகா கேளி பாம்சவஹா அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹா. அகல்யினுடைய தேகத்தையே உடலையே உண்டு பண்ணுவதற்கு அந்த ஆவர்த்தியில இருக்கிற மூல காரணமாக இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட பாதுகையினுடைய தூள் பாதுகப்பட்ட இடத்துல இருந்து வரக்கூடிய தூள் நம்மளை ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். பாதுகாதேவியினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ததாகத ராகவ பாதரக்ஷே சம்பஷ்ய மானேஷு தபோதனேஷு ஆசீர ஹல்யா தவ பம்சுலேஷைஹி அபம்சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா. ராகவ பாதரக்ஷே ராமனுடைய பாதுகையேன்னு சம்போதனம் பண்றார் அந்த இடத்துல. சம்பஸ்யமானேஷு தபோதனேஷு ராமர் வந்துட்டு இருக்கார் மிதிலாபுரிக்கு போறதுக்காக. கூட யார் வர? தசரத சக்கரவர்த்தியா வரார்? இல்ல. வேற ஏதாவது பட்டணத்துல இருக்கிற ஜனங்களா வர? இல்ல. இவரோட கூட வர்றதெல்லாம் மகர்ஷிகள் வந்துட்டு இருக்கா. விஸ்வாமித்தர் வந்துட்டு இருக்கார், மீதி எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கா. இவ போயிட்டே எத்தனை மகர்ஷிகள் எதிர இவாளுடைய பிரத்யக்ஷத்துல ராமனுடைய பாதுகையினுடைய திருவடி தூள் பட்ட உடனே உம்முடைய பாதுகாதேவியினுடைய திருவுள்னுடைய ஒரு துளி பட்ட உடனேயே அகல்யே அபாம்சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா. அபாம்சுலா அப்படின்னாக்க அதிபரத்தேன்னு அர்த்தம், குற்றமே இல்லாதவர்களா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். பிரதிவிரதர்களுக்குள்ள முதன்மையாக ஆயிட்டா. பதிவிரதர்களுக்குள்ள முதன்மைன்னு சொல்லச்சே அஞ்சு பேரை பதிவிரதையாக சொல்றோம். அந்த அஞ்சு பேர்ல அகல்யன்றது முதன்மையானவள். அகல்ய மந்தோதர தார சீதை இப்படின்னு இவாள் எல்லாம் சொல்றாள். இந்த பதிவிரதர்களுக்குள்ள முதன்மையாக ஆனத்துக்கு காரணம் என்னன்னா இவளுக்குதான் ராகவ பாதுகையினுடைய தூளினுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. ஆகையால இவளுக்கு ரஜத் பக்கத்தினாலேயே இவளுக்கு சுத்தம் வந்துடுதுன்னு சொல்றார். ஆகையால அந்த பாதுகையினுடைய பிரபாவம் அப்பேற்பட்டதுன்னு சொல்றோம். அதே பாதுகா சாஸ்திரத்திலேயே இன்னொரு ஸ்லோகம், அதுவும் ஆச்சரியமா எவ்வளவு அனுபவிச்சாலும் போறாது. பரிணமித கடோரம் பிரபாவாதே அலபத்ரசிலஜாஸ்வானே கௌதமோ தர்மதாரானே புனருபுஜனிசங்காவாரகம் பாதுகே ததே பிரசமயதி ரஜஸ்தே ராகயோகம் பிரஜானாம். இந்த ராஜஸ்தனுடைய பாதுகையினுடைய தூளினுடைய பிரபாவத்தினாலே ஒரு கல்லு கூட ஒரு மென்மையான பொண்ணாக மாறிட்டார். அதுவும் கௌதம மகர்ஷி தன்னுடைய தர்ம பத்னியை பெற்றுக்கொண்ட அடையும்படியான ஒரு பாக்கியத்தை கேட்டார். அதே மாதிரி அந்த பாதுகையினுடைய தோளினுடைய பிரபாவத்தினால இந்த பிராணிகளுக்கெல்லாம் இனிமேல் புனர்ஜென்மன்றது இல்லாத போகும்படியான ஒரு நிலை ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பிரபாவம் பாதுகையினுடைய பிரபாவம், ராம பாதுகையினுடைய பிரபாவத்தினால அகல்ய மறுபடியும் சாபம் கழிந்து கௌதமரோட சேர்ந்து மறுபடியும் அவரோட சேர்ந்து அங்கேருந்து பட்டு போயிட்டார். இந்த வருத்தாந்தத்தை எல்லா மகர்ஷிகளும் பார்த்துட்டே இருக்காளாம். அங்கேருந்து முள்ள கிளம்பி வர அகல்யாக்கு ஒரு விசேஷமான ஒரு
அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் கிளம்பி வர்றார். இதை ரகுவீர் கத்தியத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபுத சரி தி பகுள மதுகள நல்லித பதி நஜ உபமதித நஜவருஜின ஜஹதுபல தனுர பரம முனிவர யுவதி நுத பரம முனிவர யுவதி நுத. கங்கா அவதரணத்திலிருந்து ஆரம்பிச்சு அகல்யா சாப விமோச்சனம் பர்யந்தம் கிடுகிடுன்னு சொல்லி முடிச்சுட்டார். அங்கேருந்து மிதிலாபுரிக்கு ராமர் வந்து சேர்றார். மிதிலிக்கு வந்த உடனே அங்க யாகம் நடந்துட்டு இருக்கு, பெருசா யாகம் நடந்துட்டு இருக்கு. யாகத்தை பாக்குறதுக்காக எத்தனையோ மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, எவ்வளோ பிராமணாள்லாம் வந்திருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் வந்திருக்கிற பிராமணாள்லாம் இவெல்லாம் அவவாளுக்கு உண்டான நித்திகர்ம அனுஷ்டானங்களை பண்ணாமல் இருக்க மாட்டோம். யாகத்துக்கு போறோம், அதுக்காக ஒரு மாசம் அக்னிஹோத்திரத்துக்கு லீவுன்னு கிடையாது. ஒரு மாசம் திருவாராதனத்துக்கு லீவு, ஒரு மாசம் யாகம் முடிஞ்ச படுதான் மறுபடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பெருமாளை எழுந்தருள் பண்ணிட்டு போவான். அக்னிஹோத்திரத்துக்கு உண்டான சாதனங்களோட தான் போயிடுவா. அங்கங்கே இவாவா அக்னிஹோத்திரம் பண்ணுவா, எட்டி பண்ணுவா, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து அவளுடைய யாகத்துக்கும் போவா, அவளுடைய யாகத்துலையும் அன்வயம் பண்ணுவா. இது ஆச்சரியமா இருந்துருக்கும். நாவல் பாக்கத்துல சோமியாஜி சுவாமி எழுந்தருள் இருந்தார். அவர் எத்தனையோ நாள் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்தார். கிட்டத்தட்ட 88 திருநட்சத்திரம் எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி நாவல் பாக்கத்துல முப்பூர்ல அழகிய சிங்கர் சதஸ் நடக்கும். அந்த சதஸுக்கு எழுந்தருள்வார். எழுந்தருளும் பொழுது அவர் அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் எடுத்துட்டு போவார். அந்த 10 நாள் சதஸ் அங்க எழுந்துள்ள இருப்பார். 10 நாளும் அங்க இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு எழுந்துள்ள இருந்துட்டு இருப்பார். அது நடுவில் எட்டி வரும், எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதையும் பண்ணி அந்த சதஸ்லையும் அன்வைச்சிட்டு அப்புறம் எழுந்துள்ளார். இந்த மாதிரி இதை நாம பிரத்யக்ஷத்துல பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நினைச்சு கற்பனையில கொண்டு போனோம். அந்த காலத்துல இப்போ ஒரு சாமி எழுந்துள்ள இருந்தார். அந்த காலத்துல எத்தனையோ மாரிஷிகள் அவாவா யாகம் பண்ணவா, அவாவா அகிதாக்னிகளா இருந்தா, அவா எல்லாரும் அவாவா தங்களுடைய இதை சொல்லியிருந்திருக்கா. சிஷியாலாம் ஆயிக்கிட்டு போவா, வேதாத்தியானம் சொல்லி பண்ணி கொடுக்குறவாள் இருந்தா. அங்கங்க போற இடத்தெல்லாம் அந்த பசங்களுக்கு சந்தை சொல்லி கொடுக்கறது, ஏன்னா அந்த சந்தை விட்டுட கூடாதுன்றதுக்காக. இதை எல்லாத்தையும் பாக்குறாம் ராமர் அவாளுக்கு ஒரு தனித்தனியா ஒரு பர்ணசாலை கட்டி கொடுத்துருக்கா. அந்த இடத்துல இருந்து அவெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்றது, அத்தியனம் சொல்லி வைக்கிறது எல்லாத்தையும். பிரம்மணானாம் மகாபாங்க வேத அத்தியனசாலினாம் ரிஷி வாட்டாஸ்து திருஷ்யந்தே சகடீசத சங்குலாக தேசோ விதீயதாம் பிரம்மன் எத்ரவத்ராமஹே வயம். ராமர் சொன்னேராம், ஆயிரக்கணக்கான பிராமணர்லாம் இருந்துட்டு இருக்க, இந்த இடத்துலயே நாமளும் ஒரு 10% இங்கேயே நாமளும் இருந்துள்ளாமே, அப்புறம் போடலாமா அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சுட்டாராம். விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு ஜனகருக்கு தெரிஞ்சு போயிட்டு ஜனகர் அவாத வாத்தியார் சதானந்த அவரையும் மின்னு அழைச்சிண்டு அவர் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறதுக்காக வந்து தேரா. சதானந்தம் புரஸ்கிருத்திய புரோஹிதமனிந்திதா ரித்விஜோபி மகாத்மானாய சத்வரம். விஸ்வாமித்திரர் வந்துட்டே அப்படின்னு உடனே அவசர அவசரமா ஓடி வராளாம். அர்க்கம் பாத்தியம் ஆத்தமணியம்னு எல்லாத்தையும் கொடுத்து சமர்ப்பிச்சு அவரை எழுந்திருள் பண்ணி விஸ்வாமித்திரருக்கு ஆசனத்தை சமர்ப்பிச்சு அவர் எழுந்திருளும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா ஜனக மகாராஜா உட்காந்து இவாளுக்கெல்லாம் பாக்குறேன் ராம லக்ஷ்மணால் ரெண்டு பேரும் இவாளுக்கு உச்சிதமான ஒரு இடத்த கொடுத்து நீங்களும் உட்காருங்கப்பா நின்று இருக்காருங்கோ அப்படின்னு அந்த விஸ்வாமித்திரரை பார்த்த உடனேயே சொல்லிட்டாராம் ஜனக மகர்ஷி. அத்ய சமிருத்தி சபலாதை கிருதா அத்ய யஜ்ஞலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா தன்யோஸ்மி நிகிருஹீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவஹ யஜ்ஞோபததனம் பிரம்மன் பிராப்தோஸ்மி முனிபிஸ் ஸஹ துவாதசாஹம் து பிரம்மரிஷே தீட்சாமாஹுர்மணீஷிணா. மகர்ஷே எனக்கு யாகம் முடிஞ்சு போச்சு, இப்பதான் யாகம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள யாகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாருன்னா யாகத்தினுடைய பலன் வந்துருத்துனா யாகம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யாகத்தினுடைய பலனே பாகவதாருடைய சேர்க்கை தான். பரம பாகவதராக இருந்துட்டு இருக்கிற விஸ்வாமித்திர நேர் வந்துட்டே, நீர் வந்தா எனக்கு யாக பலன் வந்துருது. யஜ்ஞ சமிருத்திர்மே சபலா தெய்வத்தை கிருதா, உம்மை இங்க வரவழைச்சதுன்றது தேவதைகளுடைய பெரியவாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம்.
நீர் இன்னைக்கு வந்துட்டதுனால இன்னைய தினம் என்னுடைய ஜென்மா சாபல்யத்தை அடைஞ்சதாக ஆயிடுச்சு. நான் தன்னனாக ஆகிறேன், அனுகிரகீதனாக ஆகிறேன். ஆகையால இது துவாரசாகம்னு பண்ணக்கூடியது இருக்க அதுக்கு உண்டான பலன் வந்துடுச்சு. இது துவாரசாகத்துல பெருமாளுடைய அதாவது கடைசி நாள் யாகத்தில் பெருமாளை சாட்சாத்காரம் பண்றது அதனுடைய பலன். பாகவதால் வந்தாய் போச்சுன்னா பெருமாளே வந்த மாதிரி தான். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? யாருமே முடிஞ்சு போச்சுன்னு பக்கத்துல இருக்கிறவாளை பாக்கிறாராம், ராமரையும் லக்ஷ்மணரையும் பாக்கிறாராம். ஜனக பார்த்து கேக்குறே, யார் இவா அப்படின்னு. இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜதுல்ய கதி வீரோ சாத்துல வருஷபோபமோ. சுமதி சொன்ன மாதிரி மொத்த வார்த்தையும் சொல்லி கேக்குறேன், இப்படிப்பட்டவளாக இருந்துட்டு இருக்காளே இவாள்லாம் யாருன்னு. விசாமித்தருக்கு கொண்டாட்டம் தான். என்ன நாம ஒருத்தர் ஆயிடுச்சுட்டு வந்துட்டானா, அதுவும் நல்ல மனுஷாலா ஒருத்தர் ஆயிடுச்சு வந்துட்டாள்னா பாக்குற வாழ்ந்தெல்லாம் இவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க மாதிரி விசுவாமித்திர வருஷ வருஷையா சொல்லிட்டு வர. நான் போய் கேட்டேன் தானே தசை சக்கரவர்த்தி வாங்கி வந்த முதல்ல மாட்டேன்னு சொன்னேன், அம்பத்மி மகாத்மானம்னு எனக்கு தெரியும் உன்னை பத்தி, உன்னுடைய ராமனை பத்தி நீ கொடுன்னு சொல்லி சொன்ன, வசிட்டது வாங்கினா நீ அவரோட அனுப்பிச்சு வைன்னு சொன்ன, சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சார் தசரத சக்கரவர்த்தி. தாட்டகாவதம் பண்ணார் இவர், இந்த ராமன் தான் தாட்டகாவதம் பண்ணார். நான் பண்ண யாகத்துக்கு 6 நாளும் தூங்காத லட்சணம் பண்ணான். அங்கேருந்து இங்க வந்தா கடைசியில ஒரு விசேஷம் நடந்தது தெரியுமா? கௌதமருடைய தர்ம பத்னி அகல்யா இருந்துட்டு இருக்காள், அகல்யக்கும் சாப விமோச்சனம் ஏற்பட்டது. அவளுக்கும் சாப விமோச்சனம் ஏற்பட்டு அகல்யையும் கௌதம மகர்ஷியோட சேர்ந்துட்டா. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவர்கள் இவர்கள், அந்த ராமர் இவர், அவருடைய கைங்கரியத்துக்காகவே அவரோட கூடவே வர லக்ஷ்மணர் இவர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரா. இத சதானந்தர் கேட்டுட்டே இருக்கார். சதானந்தருடைய அம்மா தான் அகல்யா, சதானந்தருடைய அப்பா தான் கௌதமர். தன்னுடைய அம்மாவுக்கு சாப விமோச்சனம் ஏற்படுத்துன்னு உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. அப்படியான ராமர் மறுபடியும் கொண்டாடி அந்த விசுவாமித்தருடைய சரித்திரம் இது உண்மை தவிர வேறால வேற யாரால முடியும்? நேர் அழைச்சிட்டு வரவே தானே எங்க அம்மாவுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டதுன்னு விசுவாமித்தரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன். விசுவாமித்தருடைய பிரபாவம்ன்றது இருக்கு ராமாயணத்துல. ஒரு 7-8 சர்க்கத்துல சொல்றாரு வரிசையா விசுவாமித்திரருக்கு. விசுவாமித்திரர் வசிஷ்டாசிரமத்துக்கு ராஜாவா இருந்தவர். சாதாரண அவர் ராஜாவா இருந்து வசிஷ்டாசிரமத்துக்கு போறாரு. வசிஷ்டாசிரமத்துல இருக்கிட்டு காமதே அங்க இருந்துருக்கிற காமதேனு ஆசைப்படுற அந்த காமதேனுவை கொண்டு வசிஷ்ட விசுவாமித்தருடைய சைன்யம் மொத்தத்துக்கும் வசிஷ்டர் பெரிய தத்யாராசனம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆசிரமத்துல இருந்து இவ்வளவு தத்யாராசனம் பண்ணி வைக்கிறேன், யார் உனக்கு கொடுக்குறா அப்படின்னு எல்லாம் இந்த காமதேனு தான் கொடுக்கறதுன்னு உடனே அந்த காமதேனுவை எங்கிட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த எது இதெல்லாம் நல்ல வசம் இருக்கோ ரத்னங்கள் இருக்கோ அதெல்லாம் ராஜாவை சேர்ந்தது தான், என்னட்ட கொடுக்கணும்னா வந்தா ஆயிடுச்சும் போன்னு சொல்லிடுறாரு வசிஷ்டர். அது வரமாட்டேன்றது. அப்போ இவா ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. அதுல வசிஷ்டருடைய பலம் பெரிய பலமா இருந்துட்டு இருக்கு. விசுவாமித்திரர் தோத்து போயிடுறாரு. மறுபடியும் வசிஷ்டர் என்ன பண்ற, பெரிய பெரிய தபஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த தபஸ் பண்ணிச்சு ஒவ்வொரு தபஸ்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டம் ஏற்படுறது. முதல்ல தபஸ் பண்ணுறேன், தபஸ் பண்ணச்சு அவர் தனக்கும் ஒரு பிரம்மரிஷித்துவம் வரணுன்றதுக்காக தபஸ் பண்றேன். ஒரு வீட்டில் தபஸ் பண்ணச்சு, திருசங்கர்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா போய் கேட்கிறான், அவனுக்கு எல்லாருக்கும் விபரீதமான ஆசை வரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அதாவது சாமான் எதெல்லாம் நடக்கக்கூடிய ஆசையோ அந்த ஆசை தான் படலாம், விபரீதமான ஆசைப்படக்கூடாது. அந்த இட்ஷ்வாகு வம்சத்தில் சேர்ந்தவனா கூட அந்த இருந்தா கூட அந்த ராஜா ஒரு ஆசைப்பட்டான்னா தான் வந்து இதே சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு. சொர்க்கலோகத்துக்கு இந்த சரீரத்தோட போக முடியாது, இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற சரீரத்தை எடுத்துட்டு தான் போகணுமே தவிர இந்த சொர்க்கம். அங்கேருந்து மகர்ஷிகள் எல்லாம் இருந்துருக்கான, வசத்தருடைய குமாரெல்லாம் இருந்துருக்கான். அவளை பார்த்து கேட்கறாதான், இந்த சரீரத்தோடயே போகணும்னு சொல்ற, நீ யாகம் பண்ணி வை எனக்கு அப்படின்னு சொன்னா. அவள் கேட்க பரிகாசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுடுறான். இதெல்லாம் போக முடியாது, எதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமோ அதுக்கு தான் நான் யாகம் பண்ணுவேனே தவிர தப்பான காரியத்துக்கெல்லாம் நான் யாகம் பண்ண மாட்டேன், நீ போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டானா. இது சொன்னா மறுபடியும் அவளை ரொம்ப இது பண்ணா அவனுக்கு சாபம் பண்ணி கொடுத்துடா, நீ சண்டாளந்தான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சாபத்தோட அவன் சண்டாளனா போய் விசுவாமித்தர் காலில் போய் சரணாகதி பண்றான். அவன் இந்த மாதிரி நான் யாகம் பண்ணி வைக்க சொன்னாக்கா அவன் கேட்க மாட்டேன்ட்டா, அந்த குரு குருபுத்திராடெல்லாம் இப்படி பண்ணிட்டா, அதையால நான் என்ன பண்றது, நான் இப்ப சண்டாளனா போயிட்டு அவன் கிடக்கிற நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லி சொல்ற ராம விசுவாமித்திர மகர்ஷி. அவருக்கு வசக்கரால முடியாத தான் பண்ணி சாதிச்சா பெரிய விசேஷம்னுட்டு இவருக்காக யாகம் பண்ற. எல்லாரையும் கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிட்டாக்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளாம். இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு அவ எல்லாரையும் சபிச்சு விடுறாரு விசாமித்தர். தானே யாகம் பண்ற, யாகம் பண்ணா இவ்வளவு திருசங்கோ மேல ஏத்தணும் அப்படின்னா எங்க கீழே பிடிச்சி தள்ளிட்டுறோம்.
இது என்னடா விபரீத ஆசையா போட்டு திருசங்க சொர்க்கம் தலைகீழா நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு திருசங்க சொர்க்கம் ரெண்டும் கட்டான இருக்கிறத பார்த்து சொல்றது, மேலையும் போகாம கீழையும் போகாமல் நின்றுட்டு இருக்கு. சரிப்போ விசாமித்தருக்காக போனா போயிட்டு போறதுன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவருக்காக ஒரு நான் அது இல்லாட்டா போட்டோம், அந்த சொர்க்கலோகம் இல்லாட்டா போட்டோம், நான் வேற ஒரு விசுவாமித்திர சிருஷ்டி, நான் உனக்கு என்ன ஒரு தனியா சிருஷ்டி பண்றோம், சொர்க்கலோகத்துல தென்னை மரம் இருந்தாக்க உனக்கு ஒரு பனைமரத்தை சிருஷ்டி பண்றேன்னு ஒவ்வொன்னா சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இது ரொம்ப விபரீதமா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வாணா சொல்லிட்டு நல்லதனம் பண்ணி அவருக்கு திருசங்குக்கு ஒரு இடத்தை கொடுத்து விசுவாமித்தரப்போ இந்த காரியத்துல இருந்து நீ இது பண்ணாதேன்னு சொல்லி தேவர்கள் பிரம்மா முதலிய தேவதைகள் எல்லாம் சொல்லி சாந்தோசனம் பண்ணாடாம். இது கிட்ட போச்சு. ஒரு சமயம் போனேன், இன்னொரு பக்கம் போய் இருந்துட்டு அவர் யாகம் பண்ணணும்னு தபஸ் பண்ணணும்னு பண்றான். இந்த தபஸுக்கு எப்படி எப்படிலாம் விக்னம் வருது பாருங்கோ. இந்த இடத்துல போய் தபஸ் பண்ணச்சே பார்த்தோம்னா வடக்கு திக்குல புஷ்கர தேசத்துக்கு புஷ்கர கஷேத்திரத்துக்கு பக்கத்துல அங்க இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அம்பரீஷன் ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா யாகம் பண்ணறான். யாகம் பண்ணச்சே யாகத்துக்கு உண்டான குதிரையே காணாது போயிடுத்து. யாகத்துக்கு உண்டான குதிரை காணாது போயிடுத்துனாக்கா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது இல்லைன்னா யாகம் கெட்டு போயிடும். யாகம் கெட்டு போயிட்டோம்னா கர்த்தா நாசம் ஆயிடுவான். கர்த்தா மாத்திரம் இல்ல, அது ரித்விக்குகள் ராஜ்யத்துக்கே க்ஷேமம் உண்டாகாது. இதுக்காக என்ன பண்றது, இதுக்கு எதனா ஒரு வேற வழி எதனா இருந்துட்டு இருக்கா, கிடைக்கலையே எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கலையே வேற எது இருக்குன்னு யாரானா ஒரு பிராமண குமாரால அந்த யாகத்துக்கு குதிரை ஸ்தானத்துல இருந்து அவாள கணக்கு அந்த குதிரைக்கு அப்படி எல்லாம் ஹோமம்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இது நரமேதம்னு சொல்றது. இது பண்ணாக்கா யாகத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே இவர் பார்க்கிற அம்பரீஷர் இப்படி தேடிண்டு எங்க போலாம் எங்க போலாம்னு இப்படி தேடிண்டு போனாக்க அப்போ ஒரு இடத்துல பாக்குறேனா ரிஷிகர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி மூணு பசங்களோட கூட அவர் மகர ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கிறான். இது ரெண்டுமோ மூணு பசங்கள் வச்சுட்டு இருக்கா, இந்த மூணு பேர்ல யார் ஏன்னா உத்தர நம்ம ஆயிடுச்சும் போயிட்டு போனாக்கா நாம யாகத்தை பூர்த்தி பண்ணலாம்னு சொல்லி கேக்குற. அப்போ அவரை பார்த்து கேக்குற, சர்வேபம் பசுமரர்த்தம் மகாபாக கிருதகிருத்யோஸ்மி பாகவா சர்வே ஹரிகதா தேச யஜ்ஞம் நலபே பசும். இந்த யாகத்துக்கு உண்டான குதிரைக்காக நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அந்த குதிரை கிடைக்கல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. குதிரை காணாமல் போன உடனே அந்த யாகம் நிறைவேறணும், யாகம் நிறைவேறாது போயிடுத்துனாக்க அதுல சித்திரம் வந்துடுத்துனாக்க ராஜாவுக்கும் நஷ்டம், சத்திக்குகளுக்கும் கஷ்டம், லோகத்துக்கே கஷ்டம் ஏற்பட்டுடும். அதுக்காக எங்க பார்த்தாலும் சுத்தரு, எங்க பார்த்தாலும் கிடைக்கல. இதுக்கு வேற மாற்று வழி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த யாங்கிய பசு கிடைக்காத போயிடுத்துனாக்க நரமேதம்னு சொல்லி யாரான பிராமணருடைய குழந்தைய கொண்டு இந்த யாகத்தை முடிக்கலாம் என்பதாக சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவள்லாம் சொல்லிட்டா இப்படிதான் சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு எங்கேனா தேடிண்டு போவோன்ட்டு தேடிண்டு போறே. இப்படி தேடிண்டு போகச்சு பார்த்தோம்னாக்க ரிஷிகர்னு ஒரு மகர்ஷி, அவர் மூணு குமாரர்களோட கூட அவர் இருந்துட்டு இருக்கிறத பாக்குறார். அங்கேருந்து இறங்கி அந்த ராஜா வந்து கேக்குற, அவர் இடத்துல பாக்குற, பசோரர்த்தே மகாபாக கிருதகிருத்யோஸ் பாகவா சர்வே பரிகதா தேசா யஜ்ஞம் நலதே பசும். நான் ஊர் மொத்தம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன், இந்த யாக பசுக்காக அந்த யாகத்துக்காக பண்ண வேண்டிய குதிரை இது வரைக்கும் தம்படவே இல்லை, ஆனா யாகம் நிறைவேணும், அதற்காக தேவரிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். தாத்து மருகதி மூல்யேன சுதமேக்க மிதவமுமா, உனக்கு மூணு குழந்தை இருக்காள், அதுல ஒரு குழந்தைக்கு நீர் எனக்கு கொடுத்துருமே, எனக்கு கொடுக்குற அதுக்கு என்ன ரூபா கொடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் நானுன்னு சொல்லி கேட்கிறேன். அப்போ இதை கேட்ட உடனே கேட்கிறவர் ராஜான்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே ஒரே வார்த்தை சொல்லிட்டேரான் ரிச்சிக்க, என்னை பொறுத்த வரைக்கும் நாகம் ஜேஷ்டம் வர சிரேஷ்டம் விக்ரீணியாம் கதம் சொன்ன, பெரிய பிள்ளையே நான் விற்க முடியாதுப்பா, பெரிய பிள்ளை எனக்கு கர்மாலாம் பண்ணணும், தர்ம காரியம் பண்றதுக்கு எனக்கு போகணும், ஆற்றுல தலை பிள்ளையும் நான் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீகாரம் கொடுக்கறதுக்கு கூட பார்த்தோம்னா பெரிய பிள்ளையே ஸ்வீகாரம் கொடுக்கக்கூடாது, ஒரே பிள்ளையா இருந்தாக்க அவனை ஸ்வீகாரம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த அந்த மாதிரி நான் ஒன்றும் எந்த காரணத்துக்குனாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெரியல. சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு பக்கத்தில் இன்னொரு பையன் இருந்துட்டு இருக்கான், அது சுனசேப்பன் பையன், ரெண்டாவது பையன். மூணாவது பையன் இருந்துட்டு இருக்கான், சுனக்கன்னு பேரு. அவ அம்மா பார்த்தாலாம் பக்கத்துல இருந்துட்டு அவ என்ன சொல்லிட்டான், எனக்கு கடைசி பையன் ரொம்ப பிரீத்தியான பையன், அவனை என்னால நான் விட முடியாது அப்படின்னு, மமாபி தைத்தம் வித்தி கனிஷ்டம் சுனக்கம் பிரபோ, ஆகையால அவனை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நடுவுல லோகத்துல எப்பவுமே இருக்குன்னா
பிராயணகி நரசேஷ்ட ஜேஷ்டாக பிதருஷு வல்லபாக மாத்ருணாஞ்ச கனியாம்சா தஸ்மாத் திரக்ஷே கனியசம்னா. அப்பாவுக்கு பெரிய பையனிடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கும், அம்மாவுக்கு கடைசி குழந்தையினிடத்துல பிரீத்தி இருக்கும், நடுவாந்தரத்தில் இருக்கிறவ யாருக்குமே ரெண்டு பேருக்குமே அவளுக்கு இதுவாக இருக்காது. இதுதான் லோகத்தில் சாதாரணமாக நடக்கிறது. ஆகையால் இவ அம்மா கடைசி குழந்தையை கொடுக்க மாட்டேன்ட்டு, அப்பா முதல் குழந்தையை கொடுக்க மாட்டேன்ட்டு, இதை பார்த்துட்டே இருக்காராம் இந்த சுனசேகர்னு சொல்லக்கூடிய நடு குழந்தை. ராஜா வந்து நேரம் சொல்லிட்டான், இவ ரெண்டு பேரும் இப்படி சொல்லி ஆகி போச்சுன்னா கட்டாயம் என்ன தான் கொடுக்க போகிறான்னு தீர்ந்துதே, அவருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துரும், வாரம் போகலாம் நான் வந்துடுறேன் உம்மோடன்னு தேரில் ஏறிண்டு வந்துட்டேறான் அவர். இது ராஜா குளம் வரைச்சி புஷ்கரத்துக்கிட்ட வரையர், அங்கே விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்ச நாய் கொஞ்சம் விசிராமம் பண்ணிக்கலான்ட்டு ராஜா நிற்கிறான். நின்று கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டே இருக்கச்சே எங்கேயாவது தூரம் பார்க்குறா, இந்த குழந்தை சொன்ன தூரம் பார்த்தா விஸ்வாமித்திரரை பார்க்குறோம். விஸ்வாமித்திரர் சாட்சாத் மாமா இவருக்கு. அங்கேருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மாமா கிட்ட ஓடி வரா, விஷண்ண வதனோ தீன திருஷ்ணயாச்ச சிரவேணச்ச பபாதாங்கே முனே ராம வாக்கியம் சேதமுவாச்சா. அவருடைய மடியில, விஸ்வாமித்தருடைய மடியில விழுந்தார் அந்த சுனசேபம். மடியில விழுந்து, மாமா நீர் என்ன ரட்சணம் பண்ணணும், நீர் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா ஆச்சு குழந்தை உனக்கு அப்படின்னு, எனக்கு அப்பா அம்மா இல்லை, யான் நமேஸ்தி மாதா ந பிதா ந ஜாத்தையோ ந பாந்தவாக அப்படின்னு, யாருமே இல்லை, யாரும் நான் நல்லபடியாக இருக்கணும்னு அவள்லாம் நினைக்கல, ஆகையால் நான் இல்லைன்னு தான் அர்த்தம், அவள்லாம் இல்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தம், நான் இருக்கண்டா உனக்கு நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னா. இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை விற்றுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஏச்சுன்னா நாளைக்கு போனாக்கா அந்த யாகத்தில் நான் பலிகடாவை ஆகிட போகிறேன், அவ்வளோதான் என் பிராணம் போயிட போகிறது, வேறு ஒன்றும் இல்லை சொன்னான். அப்போ விஸ்வாமித்திரர் தன்னுடைய குழந்தைகள்லாம் பார்த்து கூப்பிடுறேன், ஏய் இந்த குழந்தைய அநியாயமா அழைச்சும் போறா, உங்களில் யாரானா போய் அந்த யாகத்தை ரட்சணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவள்லாம் பார்த்து சொல்றானா, நம்ம குழந்தைய விட்டுட்டு அசலார் குழந்தைய ரட்சணம் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீர் பண்ற காரியம், நம்ம குழந்தைய பார்க்கணுமே, ஒரு பெரிய துதியாராசனை பண்ணிட்டே இருக்குச்சு, ஒரு அசுத்தமா இருந்திருக்கிற நாய் மாம்சத்தை போய் நடுவில் ஒரு பரிமாறுற மாதிரி இருக்கு நீர் பண்ற காரியம்னு விஸ்வாமித்திரரையே ஹேரணம் பண்ணாலாம். இந்த இடத்துல ஒரு சுனசேபனுடைய பிரார்த்தனையில ஒரு விசேஷம் இருந்துருக்கு, நானும் பிழைக்கணும், ராஜா பண்ற யாகமும் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லுன்னு தான் சொன்னோம். விஸ்வாமித்திர தம் பிள்ளைன்னு பார்க்காத அவாளையும் சபிச்சுட்டு சுனசேபனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிடும், இந்த மந்திரத்தை உன்னை யூபஸ்தம்பத்துல கட்டச்சு இந்த மந்திரத்தை கணக்கு சொன்னையானாக்க அப்போ தேவதைகள்லாம் பிரசன்னமாகி யாக பலத்தையும் அந்த ராஜாவுக்கு கொடுத்துடுவா, உன்னையும் விட்டுடுவா, ஆகையில ரெண்டு மந்திரம் நான் சொல்றேன், இந்த ரெண்டு மந்திரங்களை நீ அந்த இடத்துல உச்சாரணம் பண்ணணும்னு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சேரான். அந்த மந்திர உபதேசம் பெற்று யாக யூபஸ்தம்பத்தில் கட்டத்தை அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்தி ஏற்படுத்தி தானும் விடுவிச்சு அந்த ராஜாவுக்கும் யஜ்ஞ சமிருத்தியை பண்ணி வச்சான் சுனசேபன். இதனால விஸ்வாமித்தருடைய தபஸ் மொத்தம் பூர்த்து. இதுக்காக அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போய் எங்கேனா தபஸ் பண்ணுன்ட்டு இன்னொரு திக்குல போய் தபஸ் பண்ணா, அந்த திக்குல போனா மேனக வர, மேனக வந்து தபோபங்கத்தை ஏற்படுத்துற, அந்த இடம் போச்சு, அது தவிர இன்னொரு இடத்துக்கு போவோம், வேற இன்னொரு திக்குக்கு போனோம் தான், அந்த கடைசியில நாலாவது திக்குல போய் தபஸ் பண்ணச்சேதான் பிரம்மா பிரத்யட்சமாகி இவருக்கு பிரம்மரிஷி பதத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். நேர் சொன்னா போறாது, வசிஷ்டரே கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன். இப்படி இவா எல்லாரும் விஸ்வாமித்திரருடைய கதை மொத்தத்தையும் சதானந்தர் இவருக்கு சொன்னார். இப்பேற்பட்ட மகாத்மியத்தை உடையவர் விஸ்வாமித்திரர்னு சொன்னார். இதாச்சு. அடுத்த விஷயம் என்ன பண்ணணும், மறுநாள் காத்தால ததப்பிரபாத்தே விமலே கிருதகர்மா நராதிபா விஸ்வாமித்ரம் மகாத்மானம் ஆஜுகாவ சராகவம். ஜனகர் அன்னைக்கு உண்டான காரியங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு விஸ்வாமித்திரரை கூட்டமிச்சாரான். எழுந்திருள வேணும், நீர் மோடம் நீர் மாத்திரம் இல்லை, நீர் அழைச்சுட்டு வந்திருக்கிற ரெண்டு பேரும் ராமலக்ஷ்மணரோடையும் நீர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். இவரும் போனேர் போன உடனே இவருக்கு சுவாகத்தம்லாம் சொல்லி இவரை வழித்து விஸ்வாமித்தர் ராமர் இவா ரெண்டு பேரையும் இவா மூணு பேரையும் நன்னா வர வச்சு இவாளுக்கு ஆசனம்லாம் சாப்பிச்சு இப்போ சொன்னார், என்னுடைய யாகத்துக்கு நீர் வந்திருக்கே ரொம்ப சந்தோஷம், நீர் வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விசேஷமாக இருந்துருக்கு, உமக்கு என்ன பண்ணணுன்றது ஒரு வார்த்தை சொன்னாக்கா
அடியனால பண்ண முடிஞ்சது எதனா இருந்தா அதை நான் பண்றேன் என்பதாக சொல்றாராம் ஜனக மகாராஜா. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்ற, நான் இந்த ரெண்டு குழந்தைகளை எதுக்கு தெரியுமா அழைச்சு வந்திருக்கேன், ஒன்னிடத்துல ஏதோ பெரிய தனுஷ் இருக்குன்னு சொன்னா, இவாளா ரொம்ப சூறாளா இருந்துருக்கா, இவ அந்த தனுஷ பாக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு அந்த தனுஷ நீ காமிக்கிறியா, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. தர்சனாதஸ்ய தனுஷா யதேஷ்டம் பிரதிஜாஸ்யதா. அந்த தனுஷ வில்ல பார்த்துட்டு அவ எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிப்பா, ஆகையில அந்த தனுஷ நீ கொண்டு வரையா அப்படின்னு உடனே சொல்லிட்டேரா அவர் ஜனக மகாராஜா. இது சாதாரண தனுஷ இல்ல, நான் வச்சிருக்கிற தனுஷ சிவ தனுஷ என்பதாக சொல்லுகிறார். இது சிவ தனுஷ, ஒரு சமயத்துல ருத்ரனே உபயோகப்படுத்தின தனுஷ, இந்த தனுஷ தான் நான் வச்சிருக்கேன் நானு. இது கூட நான் ஒரு சமயத்துல யாகம் பண்றதுக்காக பூமியை உழுது, யாகசாலையை நிர்மாணம் பண்றதுக்காக பூமியை உழுதன் நானு. அதை உழும் பொழுது எனக்கு ஒரு பெண் அந்த பூமியிலேருந்து கிடைச்சா, அந்த பொண்ணுதான் சீதைன்றவோ, அந்த சீதைக்கு இந்த தனுஷ வீரிய சுல்கமாக வச்சிருக்கேன். யார் அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ இந்த தனுஷை எடுத்து, இந்த வில்லை எடுத்து, இதுல வளைச்சு நான் ஏத்தி இதுல அம்பு பூட்டணும். இதுதான் அவளுக்கு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனையா வச்சிருக்கேன் நானு. நீ சொல்றதுனால அந்த தனுஷ நான் அவளுக்கு நான் காண்பிக்கிறேன். ராம லக்ஷ்மணயோஷ்சாபி தர்சயிஷ்யாமி சூரத யத்யஸ்ய தனுஷோ ராமஹ குர்யாத் ஆரோபணம் முனே சுதாம் அயோனிஜாம் சீதாம் சத்யாம் தசரதேரஹம். இந்த ராமர் கணக்கு, அந்த வில்லுல கணக்கு, அந்த வில்ல வளைச்சு இது நான் கணக்கு ஏத்திட்டேர்னாக்க, அயோனிஜை ஒருத்தருடைய கர்ப்பத்திலையும் இல்லாமல் உண்டானவளாக இருந்திருக்கிற சீதையை இவருக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்றேரா. சீதாம் சுதாம் அயோனிஜாம் சீதாம் தத்யாம் தாசரதேரம், இவருக்கு ராமருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாராம். சரி கொண்டு வா அப்படின்னார். ஜனகஸ்ய வச்சஸ்வத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி தனுர்தர்சய ராமாய இதி ஹோவாச பார்த்திவம். ராமாய தனுர்தர்சய, ராமனுக்கு இந்த வில்ல காண்பி அப்படின்னு சொல்லிட்டேராம் விஸ்வாமித்ரோ. என்ன இவ்வளவு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு, இது போய் வெறும காண்பின்னு சொல்றாரு என்ன பண்ணனும். ஆஹா சரின்ட்டு ஜனகரம் கொண்டு வந்துறான். அங்க இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் கட்டளை இட்டு போங்க போய் அந்த தனுஷ கொண்டு வாங்கணும். தனுஷ் என்ன சாதாரணமா இருக்கா, இது யாராலையும் தூக்க முடியல. இதுக்கு பெருசா ஒரு 8 சக்கரம் போட்ட ஒரு பொட்டி, அந்த பொட்டியில வச்சுட்டு அதை தள்ளிண்டு வரலாம். இது 100 சதானி 50 100 5000 பேர் அது போய் அதை தூக்கிட்டு தள்ளிட்டு வரலாம். அத மஞ்சூஷாம் அஷ்டசக்கரகாம் தாம் சமூகஸ்தே கதஞ்சன, அப்படி இருந்தா கூட அவளால தள்ளிட்டு வரவே முடியலையா, கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரலாம். அந்த தள்ளிட்டு வந்த பிற்பாடு அதை அங்கேருந்து கொண்டு வரலாம். அந்த ராஜாவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த கதவு அந்த பொட்டியை திறந்து காண்பிப்பா வில்ல அப்படின்னா, தேஷாம் நிருபோம் வச்சுத்வா கிருதாஞ்சலி ரபாஷத விஸ்வாமித்ரம் மகாத்மானம் தவு பௌ ராமலட்சணோ இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகை அபிபூஜிதம் ராஜபிஷ மகாவீரியை அசக்தை பூரிதம் ததா. இது நித்தியம் ஜனக மகர்ஷி ஜனக மகாராஜாவினாலே பூஜிக்கப்பட்ட வில்லு. இது எத்தனையோ ராஜா வந்து பார்த்துட்டா ஒத்தராலையும் இந்த வில்லை எடுத்து தூக்கிறதுக்கு கூட முடியல, இதை தொடக்கூட அசைக்கிறதுக்கு கூட முடியாது போயிட்டு வாழ போயிட்டான். ராஜாவள் மாத்திரம் இல்ல, தேவதகள்லாம் வந்தா, கந்தர்வாள் வந்தா, யக்ஷாள் வந்தா, எல்லாரும் வந்தா, யாராலையும் பண்ண முடியாது போயிடுத்து. இப்ப இவ வந்திருக்க, உங்களுக்கு காமிக்க சொல்லி சொல்ற, உங்களுக்கு காமிக்கிறேன் நானுன்னு சொல்றாளாம் அவள்லாம். விஸ்வாமித்திரரும் அந்த பொட்டியை தரேன்னு சொல்ற, பொட்டியை திறந்துக்கிற. பக்கத்துல ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காளாம். இவ ரெண்டு பாத்திரையும் பார்த்துட்டு அவர் விஸ்வாமித்திர சொல்றாராம். விஸ்வாமித்ரஹ சராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பூபாஷிதம் ஸ்வத்ஸராம தனுஷ் பஷ்ய இதி ராகவமப்ரவீத். வத்ஸராம தனுஷ் பஷ்ய இதி ராகவமப்ரவீத்.
ஜனகர ஜனகருடைய மந்திரிமார்கள் எல்லாம் சொன்ன வார்த்தையும் கேட்டுட்டு விஸ்வாமித்தர் பாக்குறார். பக்கத்துல ராமர் நிக்கிறார். ராமரை பார்த்து சொல்றாராம் ஒரு வார்த்தை, வத்ச ராம தனு பஷ்ய வத்சா அப்படின்னா, வத்சன்னா குழந்தைன்னு அர்த்தம், குழந்தாய் அப்படின்னு சொன்னாதான் சொன்னவனே லக்ஷ்மணன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாராம். ஏன்னா இவர் ரெண்டு பேருக்குள்ள குழந்தையா இருந்துருக்கவர் சின்னவரா இருந்துருக்கவர் லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் வந்துட்டாருன்னா இவர் வில்ல எடுத்து வளைச்சிட்டாருன்னா என்ன பண்றது, இது சீதைக்கு கல்யாணம், ராமருக்கு தானே சீதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக உடனே கிடுகிடுன்னு இவர் வார்த்தையை மாறிட்டேராம். வத்ச ராம ராமான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டேராம். அந்த சார் ராமான்ற வார்த்தையை சேர்த்த உடனே லக்ஷ்மணர் ஓரமா ஒதுங்கிட்டேராம். ராமா நீ வந்துரு அப்படின்னு சொன்னான். ராமன் எழுந்தார். வந்த உடனே என்ன சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், தனு பஷ்ய, இந்த வில்லை எடுத்துக்கோ, இதுல வந்து நான் ஏத்து அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லல, தனு பஷ்ய, நீ இத்தனை நாளா பாக்கணும்னு சொல்லி சொன்னாலே அந்த தனுசு இதுதான், இத பாரு என்பதாக சொல்லுகின்ற. வத்சராம தனுஷ்பஷ்யம், வீரராம தனுஷ்பஷ்யம்னு சொல்லல. ஏன்னா ராமருடைய பராக்கிரமம் விஸ்வாமித்திரருக்கு தெரியும். இருந்தா தெரிஞ்சா கூட சுபாகு மாரீசன்லாம் அழித்தவனாக இருந்திருக்கிறார், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு பிரத்யக்ஷமா பார்த்தா கூட ஒரு கால் அவரால் ராமரால முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்றது. ஆகையால இந்த வில்லனுடைய மகாத்மியம் தெரியாத சட்டுன்னெல்லாம் சொல்ல, வில்ல தூக்கி நீ நான் ஏத்து பார்ப்போம்னு எல்லாம் சொல்லல. வசராம தனுஷ்பஷ்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா ஏதனா ராமருக்கு ஏதனா சங்கடம் வந்துடுத்துனாக்க ராமரை நாம அழைச்சிட்டு வந்திருக்கோம், தசரத சக்கரவர்த்தின்ட்டு ஒப்படைக்கிறது நம்மளுடைய பொறுப்பாச்சே, இதுக்காக என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணாரா. ஆகையால இது பார்ப்பா, உன்னால முடிஞ்சா காரியம் பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. அதுக்காக சொல்றான் பஷ்ய பாரு அப்படின்னு மாத்திரம் சொன்னான். இது பார்த்து இது நான் தனுஷ்பஷ்ய அப்படின்னா, அரசர்கள்லாம் எத்தனையோ பேரா இருந்துருக்கவெல்லாம் முடியாது போயிட்டவா, இப்போ உன்னால முடியுமான்றத நீ பண்ணி பாரு, உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பஷ்யன்னே பாரு, பஷ்யன்ன பாருனாலே போறோம், தனு பஷ்யா வில்லை பாருன்னு சொல்லி ஒரு வாட்டி ஏன் சொல்றார் அப்படின்னா, ராமானி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காத, அங்க சீதை மாடத்துல இருந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த தனுசை கொண்டு வர சேரலாம், யார் இந்த வில்ல எடுத்து யார் நான் ஏத்த போறாரோ தெரியலையே, அவன் தான் நமக்கு கல்யாணத்து ஆக போறது, அவனோட தான் அது யாரா இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காளா, பார்த்தா யாருன்னு தெரியாது போயிடுச்சு. இது ஒவ்வொருத்தரும் பார்த்து ஒன்னும் கிட்டயே பண்ண முடியாது, அந்த வில்லு கிட்டயே போக முடியாது இருந்துட்டு இருக்காளாம். இப்போ இவர் ராமர் என்ன பண்றாரா, வில்ல பார்க்காத மாடத்துல இருக்கிற சீத்தையே பார்த்துட்டு இருக்காராம். சீத்தையே பார்த்துருக்க, சீத்தையே பார்க்காதராப்பா, நீ வில்ல பாரு, அப்பதான் உனக்கு சீத்தை கிடைப்பா. வசராம தனுஷ்பஷ்ய, தனுஷ்பஷ்ய வில்ல பாரு அப்படின்னாராம். குழந்தாய் ராமான்னு சொல்லி சொல்ல வேண்டிய விஷயம் இது. அந்த ராமர் மக விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே ராமர் குழந்தையாதான் இருந்துருக்க. ஆகையால இந்த ராமதனுஷ்பஷ்ய, இது எப்பேற்பட்ட தனுஷ் தெரியுமா, இது மங்களமான தனுஷ், இத்த பாரு என்பதாக சொல்லுகின்ற. அதுக்கு மேல ஒரு விஷயம், இது இதி ராகம், என்னை காண்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் உனக்கு காண்பிச்சுட்டேன், இனிமே பண்ண வேண்டியது உன் விஷயம், நீ என்ன பண்றியோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதை பாக்குறான் ராமர். பார்த்துட்டு மஞ்சூஷாம் தாமபாவத்ய திருஷ்டா தனுரதா பிரமீதே இதம் தனுர்வரும் திரவியம் சம்ஸ்பிருஷாமீஹ பாணினா யத்னவான்ஸ்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவாம். விஸ்வாமித்தர் பார்த்து சொல்றாராம், ராமர் இதை நான் கொஞ்சம் முதல்ல எடுத்து பாக்குறேன், இதை தூக்க முடியுமான்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா இதுல நான் ஏத்த முடியுமான்னு நான் பாக்குறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். சரி வெறும் பார்த்தா மாத்திரம் போறாதுன்ட்டு, பாடமித்ய பிரமீத் ராஜா முனிஷ சமபாஷத, ஆஹா அப்படியே பண்ண, இது ராஜாவும் சரின்னு சொன்னார், இவர் மகர்ஷி விஸ்வாமித்தரும் சரின்னு சொன்னாராம். அப்படி விளையாட்ட அப்படி சுண்டு விரல்னால அப்படி தூக்கிட்டேராம் ராமர். தூக்கினது மாத்திரம் இல்ல, பசியதான் ருசகசுராணாம் பகுனாம் ரகுநந்தனஹா, ஆயிரக்கணக்கானவர் பார்த்துட்டே இருக்கச்சே ஒரு விளையாட்ட, அவ்வளோ பெரிய வில்ல, 5000 பேர் ஓட்டு அதையும் தள்ளிண்டு வந்த வில்ல ஒரு கணத்துல தூக்கிட்டேராம். தூக்கிட்ட மாத்திரத்திலும் இல்ல, உடனே அதை வளைக்கிறதுக்காக இது பண்ணேராம்.
அது டமால்னு உடஞ்சி போச்சான். அந்த உடஞ்சி போனது பூகம்பம் வர மாதிரி பெருசா பூமியே ஒரு ஒரு நடுக்கத்தை ஏற்பட்டுத்தான். இத பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் வந்துடுத்தான் ஜனகருக்கு. எல்லாம் பெண்ணபத்தவாள்லாம் நம்ம குழந்தைக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப கல்யாணம் ஆகும்னு இதே விசாரமா இருந்துட்டு இருக்கா. ஜனக மகாராஜாவும் எக்ஸப்ஷன் கிடையாது அதுக்கு. சீதைக்கு எப்ப கல்யாணம் பண்றது எப்ப கல்யாணம் பண்றதுன்றது விசாரத்தோடையதான் அவரும் இருந்துட்டு இருக்கிறான். இவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போயிடுத்துனாக்கா அத்த காட்டுல சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாதான். இப்ப தீர்மானம் ஆயிடுத்து, ராமர் அந்த வில்ல தூக்கிட்டே அதுல நான் நேத்திரத்துக்கு போனே அதுக்குள்ள வில்லே உடஞ்சு போச்சு. ஆகையால ராமர் தான் சீதைக்கு கணவன் அப்படின்ற ஒரு சித்தம். தங்காத்துக்கு மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி ஆயிடுத்தான். இப்போ நிச்சயதார்த்தம் ஆன உடனேயே அம்மா அப்பாவுக்கு பாதி பளு விட்டு போய் சந்தோஷம் ஆயிடுவா. அப்ப அதே மாதிரி ஜனக மகாராஜாவும் சந்தோஷம் வந்துருத்தான். அந்த சந்தோஷத்தோட அவர் சொல்றா, வேற எங்க சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இப்படி எல்லாம் இன்னைக்கு நடக்கும், இப்படி திடீர்னு எனக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்லாம் அந்த அன்னைக்குல, இன்னைக்கு நீ வந்துட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. எங்க சீதையை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த கனகா பண்ண சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மே சுதா, என்னுடைய பொண்ணு எப்பேற்பட்டவா தெரியுமா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்க குலத்துக்கே பெருமையை சேர்ப்பவளாக இருக்கவா. மம சத்யா பிரதிஜா சா வீரியசல் கேத்தி கௌசிகா. அப்பா நான் விஸ்வாமித்திர பார்த்து சொல்றாரு, இத்தனை நாள் வரைக்கும் நான் பிரதிஜை பண்ணிட்டேன், யார் இந்த வில்ல வளைக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய பிரதிஜை சத்தியமான பிரதிஜையா எடுத்து, ஆகையால உமக்கு இந்த ராமனுக்கு நான் பொண்ணை கொடுக்குறேன், ஆகையால இவளை நீ ஏத்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றாரா. விஸ்வாமித்திரர், இது சரிப்பா, இது ராமர் யாரு, தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அன்னைய தசரதரை கேட்க வேண்டிய விஷயம், அது என்னண்டு சொல்லி என்ன பிரயோஜனம்ன்ற அதுக்கு சொல்றாரா, நீரே நான் தூதன்ல அனுப்பிச்சு வைக்கிறேன், தசரத சக்கரவர்த்திய வர வச்சு இந்த கல்யாணத்தை நீர் பண்ணி வச்சிடும், அவரும் கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்பட்டிருந்தேர், தம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆஹா சரின்ட்டு அனுப்பிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஜனகேன சமாதிஷ்டா தூதாஸ்தே க்ளாந்த வாகனாஹ த்ரிராத்ர முஷிதாங்கே தே யோத்யாம் ப்ராவிஷன் புரீம். மூணு நாள் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத மிதிலையிலேருந்து கிளம்பி போனாலாம் போய் தசரத சக்கரவர்த்தியிலிருந்து இருக்கிற அயோத்தியா பட்டணத்துக்கு போய் சேர்ந்துட்டாளாம். அந்த தூதர்கள்லாம் அயோத்தியா பட்டணத்துக்கு போய் நேரம் போய் வாசல்ல வாசல் காப்பான்னு சொல்றாங்களாம். நாங்கள்லாம் ஜனக மகாராஜர் சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லி அங்கேருந்து தூதர் வந்திருக்கு, காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமா ராஜாவை பார்க்கணும் நாங்க, ஆகையால எங்க உள்ள விடும்படியாக நீ சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொன்னா அனுப்புனாலும் இவாளும் போய் தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்றா, ஜனகருடைய தூதாள் வந்திருக்கா உம்ம பாக்கணும்னு சொல்றா, ஆகையால அனுப்பிடணும், சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பு அப்படின்னா உடனே ஓடி வந்துட்டான். முகுர் முகுர் மதுரையா ஸ்நேக சம்ரக்தயா கிரா குசலம் சாவ்யம் செய்வ சோபாத்யாய புரோஹிதம் ஜனகஸ்வாம் மகாராஜா பிருச்சதே சபுரஸ்வரம். வந்த உடனே நேரம் இதெல்லாம் சொல்ல, எங்க ஜனக மகாராஜா அனுப்பிச்சு வச்சே எத்தனையோ விஷயமா, உங்க ராஜ்யத்துல எல்லாரும் சௌக்கியமா இருந்துருக்காரு, அடிக்கடி உங்களை சௌக்கியம்னு விசாரிச்சதா சொல்ல சொல்லி சொன்னேர், எப்படி ஒரு முறையோ அந்த முறை பிரகாரத்துல சொல்றாளாம். அதுல எங்க ஜனக மகாராஜா ஒரு வீரிய சுல்கமாக ஒரு தனுசு வச்சிருந்தேர், வில்ல வச்சிருந்தேர், விஸ்வாமித்திரர் உங்க குமாரர் ரெண்டு பேரையும் ராமன் லட்சுமணர் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்தேன், அந்த ராமன் அந்த வில்ல விளையாட்டா எடுத்து வளைக்கிறதுக்கோசரம் போனார், அது வில்லையே முறிச்சுட்டேர், இப்ப ஜனகருடைய பிரதிஜ பிரகாரத்துக்கு ராமருக்கு சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கார், அதுக்கு நீரும் வந்திருந்து சோபாத்யாயோ மகாராஜா புரோஹித புரஸ்கிருதா, உங்களுக்கு வாத்தியாரையும் அழைச்சிண்டு வந்து வசிஷ்டரையும் அழைச்சிண்டு சகுடும்பமா எல்லாரும் வந்திருந்து எங்க ஊர் குழந்தையாக இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டிய ஏத்துண்டு நீங்க அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்க சொன்னார் ஜனக மகாராஜா. அத உம்மிடத்துல சொல்றேன் நான்னு அந்த தூதுவர்கள்லாம் சொன்னாளாம். சொன்ன உடனே அம்மாத்துக்கு வரன் வந்திருக்குன்னு சொன்னாக்கா, நமக்கு வேண்டியவாளா இருக்கவாள்லாம் கூட்டு கேட்கற முல்லையோ, இதை என்ன பண்ணலாமா, இந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, என்ன சமாச்சாரம்னு கேட்கற மாதிரி அங்க இருக்கிற அமாத்தியால் எல்லாம் கூப்பிடுற தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு இஷ்டம்தான் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தாலும் இவா வாக்குனால சொல்லணுன்றதுக்காக கூப்பிட்டுருக்க,
ரோச்சதே விரத்தம் ஜனகஸ்ய மகாத்மா புரீம் கச்சாமஹே சீக்கிரம் மா பூத் கால விபர்யய கால பர்யய காலஸ்ய பர்யய. உங்க எல்லாருக்கும் சந்தோஷம்னாக்க எனக்கும் சந்தோஷம். நாம இனிமே விளம்பரம் பண்ணாமல் சுபஸ்து சீக்கிரம்னு சொல்ற மாதிரி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், நாம எல்லாருமா போலாம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாராம். அந்த மகர்ஷிகள் மொத்த பேரும் அங்க மந்திரிகள் மகர்ஷிகள் எல்லாரும் சொல்லிட்டாலாம், மந்திரினோ பாடமித்யாகோ சக சர்வயிர் மகர்ஷிபிஹி, எல்லாரோடையும் கூட அப்பா ஜனகருடைய பொண்ணு சீதை என்ன, இதை காட்டில வேற என்ன வேணும், பெரிய பாகம் வாரம் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவசியம் பண்ணலான்னு. ராஜா கிளம்புறார், தசரத சக்கரவர்த்தி கிளம்புறார். கிளம்புறாருன்னா சாமான்யமா ஊரே கிளம்பி வருது, படையே கிளம்பி வருது. அதுவும் யாருக்கு கல்யாணம், சக்கரவர்த்தி திருமகனுக்கு கல்யாணம், அந்த ராமனுக்கு கல்யாணம்ன்றதுக்காக மொத்த பேரும் கிளம்பி வந்துட்டாளாம். மொத்த பேரும் கிளம்பி வரதான் அங்கேருந்து ராஜா பார்க்கிறேன். ராஜா ஜனக ஸ்ருத்வா ஸ்ரீமான் ஸ்ருத்வா பூஜம் கல்பயதே. அங்கேருந்து மிதிலாபுரிக்கு வந்த உடனே அவர் வந்து எதிர்கொண்டு வரவழைச்சு சுவாகத்தம் தே நரசிரேஷ்டியா நிருத்தியா பிராப்தோ சிஷாங்கமா உவாச்ச வதனம் சிரேஷ்டோ நரசிரேஷ்டம் முதான்விதம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜனக மகாராஜாக்கு தசரத சக்கரவர்த்தி வந்திருக்கிறதுக்கு சம்பந்தி வரவேற்பு. இந்த சம்பந்தி வரவேற்கல யாரான கோச்சின் கீச்சின் போயிட்டாள்னா என்ன பண்றது, அதுக்கெல்லாம் ஒரு அவகாசமே இல்லை. எவ்வளவு இதுவா வரவழைக்கணுமோ அவ்வளவு அந்த ஒரு சந்தோஷத்தோட ஜனக மகாராஜா இவரை வரவழைச்சாராம். நீர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு, நீர் ஒரே ஒரு பண்ணணும், நீங்க எல்லாம் வந்து என்னுடைய குழந்தைய நீங்க பிரதிகிரகிச்சுக்கணும், அதுக்காக தான் ஒன்னா நான் பிரார்த்தனை பண்றேன்னு தசரத சக்கரவர்த்தியிட்ட கேட்கிறேராம். கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்றேராம், பிரதிகிரகோ தாதிருவசா ஸ்ருதமேதன் மயாபுரா யதாவக்ஷதி தர்மஜ்ஞ தத்கரிஷ்யாமகே வயம் தத் தர்மிஷ்டம் யசஸ்யஞ்ச வச்சனம் சத்யவாதினா ஸ்ருத்வா விதேகாதிபதி பரம் விஸ்மயமாகதா தத சர்வே முனிகணாக பரஸ்பர சமாகமே என்பதாக சொல்றது. என்ன வாங்கிக்கோன்னு சொல்றது, வாங்கிக்கிறதுன்றது கொடுக்கறவாளுடைய இஷ்டம். நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாதான் நான் வாங்கிக்க முடியுமே தவிர நானா வாங்கிக்க முடியுமான்னா, அகையால உம்முடைய திருவள்ள என்னமோ அதை நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சொல்றாராம். இது தசரத சக்கரவர்த்தியினுடைய இந்த வார்த்தைய கேட்ட உடனேயே ஜனக மகாராஜாவுக்கு பரம சந்தோஷம் வந்துடுத்தான். இப்படி ஒரு தர்மிஷ்டராக இருந்துட்டு எல்லாருக்கும் புகழை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காரு தசரத சக்கரவர்த்தி, நம்ம பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அவர் மாத்திரம் சந்தோஷப்படல, அங்க வந்திருக்கவா மொத்த பேரும் சந்தோஷப்படுறாளாம். நமக்கு இப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் இங்க விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், சதானந்தர் வந்திருக்கார், வசிஷ்டர் வந்திருக்கார், ராமதேவர் வந்திருக்கார், ஜாபாலி வந்திருக்கார், இன்னைக்கு நிறைய வாக்கியார்த்த விசாரம் எல்லாம் பண்ணலாம். இவ்வளவு மகர்ஷிகள் இவ்வளவு வித்வான்கள் இவ்வளவு வேத பாராயணக்காரெல்லாம் வந்திருக்கா, இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுனால இது காட்டிலும் வேற என்ன வேணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவ எல்லாருமே சந்தோஷப்பட்டதா இருந்துருக்காளாம். சரி இனிமே என்ன காரியம் வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, ஆஹா பண்ணிட்டோம், நாளைக்கு காலத்தால கல்யாணத்துக்கு எல்லாம் உண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போனார். இதே சமயத்துல ஜனக மகாராஜார் என்ன பண்ணிருக்கார், தன்னுடைய அப்போ ஒரு சத்திய பிரதிஜை பண்றார். உவாச பரம பிரீதோ ஜனகேனாபிபூஜித ஜனகோபி மகாதேஜா கிரியா தர்மேண தத்வவிதே யஜ்ஞஸ்ய ஸ்ருதாப்யாஞ்ச கிருத்வா ராத்ரிமுவாச. விஸ்வாமித்திரத்தை முன்னிட்டு கொண்டு ராமனுக்கு சீதையை கொடுக்கறேன், லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய பெண்ணாக இருந்திருக்கிற ஊர்மிளைய கொடுக்கறேன், ஆகையால இவா ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். விஸ்வாமித்திர பார்க்கிற பரத சத்ருக்னாலும் இவா வந்திருக்கான், அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஒரே மோடையில அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு யாரை போய் பாக்குறதுன்னா, ஜனக மகாராஜர் தன்னுடைய தம்பி அவரை குஷத்வஜர்னு பேரு அவரை வர வச்சிருக்கார். அவருக்கு மாண்டவி சுதகீர்த்தின்னு ரெண்டு பெண்கள், அந்த ரெண்டு பெண்களும் அழகா இருப்பா, அவ ரெண்டு பேரையும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னா. தசரத சக்கரவர்த்திக்கு 10,000 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா கூட ஒரே நாள்ல எல்லா டென்ஷனும் போயிடுது, 4 குழந்தைகளுக்கும் பொண்ணு கிடைச்சிடுத்து ஒரே சமயத்துல, ஆகையால விசாரமே இல்லாத போயிடுச்சு. அதுவும் யாரு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரமா சேர்ந்து பண்ணி வச்சுடுறா, இந்த 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் ஆகி போச்சு.
எல்லாம் சரி, மேல எல்லா ஊர்ல இருக்கவெல்லாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப அமக்களமா நடந்துட்டு இருக்குதான். இவர் பாட்டுக்கு வசிஷ்டர் யாருன்றது ராமருடைய குலப்பெருமை மொத்தத்தையும் வசிஷ்டர் சொல்றார். இவர் விஷயத்துல வச்சு ஜனகருடைய குலப்பெருமை வம்சத்தை மொத்தத்தையும் இவர் சதானந்த ரவாவாத்தியார் சொல்றார். இது வரப்பிரேஷனம்னு ஒரு விஷயம் சொல்லுவா. கல்யாணத்துல பார்த்தோம்னாக்க அந்த வரப்பிரேஷனத்துல வச்சு இந்த கோத்திரம், அதாவது குல் தாத்தாலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய நத்தா, இன்னொரு தாத்தா அவனுடைய இவனுடைய பேரன், இவ தகப்பனார் பேரை சொல்லி இந்த கோத்திர பிரபலத்தை சொல்லி இவனுடைய குழந்தை இந்த பையனுக்கு, இந்த பொண்ணை இந்த கோத்திரத்துல பிறந்தவளுடைய இவளுடைய நத்ரி பௌத்ரி புத்திரியா இருந்துருக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன பேரோ இந்த பொண்ணை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி இல்ல, மூணு வாட்டி சொல்றது. அந்த மாதிரி மூணு வாட்டி வரிசையா இவாளுடைய குல பிரவரம் மொத்தத்தையும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இந்த குழந்தைய நான் கொடுக்குறேன்னு இவர் சொல்றார். தசரத சக்கரவர்த்தி சொல்றார், அவளும் சொல்லி சொல்லிவிட்டாளாம். சரி, உடனே முதல் பொண்ணு பிரதிஜை பண்ற, வீரசுல்காம் மமசுதாம் சீதாம் சுரசுதோபமாம் த்விதீயாம் ஊர்மிளாம் செய்வேன் திருவதாமி ந சம்சயா. ஒரு வாட்டி சொல்ல, மூணு வாட்டி நான் சொல்றேன், ததாமி ததாமி ததாமின்னு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு மூணு வாட்டியா சொல்றேன் அவர். ததாமி பரமப்ரீதோ வத்வௌதே முனிபுங்கவா ராமலக்ஷணயோ ராஜன்னே கோதானம் காயஸ்வஹா. இந்த கன்னிகாதான சமயத்துல கோதானம் பண்றது ரொம்ப விசேஷம். எத்தனையோ ஒவ்வொரு சில சில சமயங்கள்ல தானம் பண்றதுன்றது ஒரு விசேஷம். அந்த கன்னிகாதானத்துல சமயத்துல பண்ற கோதானம் இருக்கு, இது ரொம்ப விசேஷம். இனிமேல் நீ கன்னிகாதானம் பண்ண போற, இனிமே கோதானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடு. அதே மாதிரி பித்திருக்களுக்கெல்லாம் பண்றதுன்றது இருக்க, இதுக்கு விருத்தி சிராதம்னு சொல்லுவா, நாந்தின்னு சொல்லுவா. அது நாந்தி பித்திருக்களுக்கு உண்டானதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோன்னு வரிசையா சொல்லிட்டா. உடனே இதை கேட்டு எல்லாம் பண்ணிட்டா. மாண்டவி சுதகேதி பரத சத்ருக்கனாளுக்காக ஏற்பாடாகி போச்சு, இவாளுக்கு ஊர்மிழ லக்ஷ்மணனுக்கு ஆயிடுத்து, ராமருக்கு சீதா ஆயிடுத்து. இது கல்யாணம் பிரமாதமா நடக்க போறது, திக்க பந்தல் போட்டிருக்கா. என்னைக்கு கல்யாணமோ அந்த கல்யாணத்தை இன்னைக்கு காத்தால பரதனுடைய மாமா வந்து சேர்ந்தேறான். அவர் பேர் யுதாஜித்து பேரு. அம்மான் ஆசீர்வாதம் பண்ணணுமே, யார் பண்றது பரதனுக்குன்னு. அந்த யுதாஜித்து மகாசுத்து, அவர் அங்கேருந்து கேகை தேசத்திலேருந்து தம் மருமான பாக்குறதுக்கோசரம் அயோத்திக்கு வந்தேறான். அயோத்திக்கு வந்தா தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இவாள் எல்லாம் அழைச்சும் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேரான். சரி, நான் தான் ராம கல்யாணத்தை நாமனும் தான் வந்து பார்ப்போமேன்னு அவருக்கு கிளம்பிட்டேறான். எல்லாரும் வந்து அங்க வந்தா பரதனுக்கும் கல்யாணம் நடக்க போறதான். இது வந்து சேர்ந்துட்டேறான். யஸ்மின்ஸ்து திவசே ராஜா சக்ரே கோதானமோத்தமம் தஸ்மின்ஸ்து திவசே வீரா யுதாஜித்து சமுபேயுவானு. எல்லாருக்கும் விரதெல்லாம் பண்ணியாச்சு. நாலு மோடல், நாலு மோடல பரவ எல்லாம் வசிஷ்டர் தான் நேதாவா இருந்துட்டு இவாளுக்கு எல்லாம் கல்யாணம் இதுக்கெல்லாம் விரதம்லாம் பண்ணி வைக்கிறேறான். எல்லா விரதம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக பார்த்துட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்சு சித்தமா வந்திருக்கார். ராஜா தசரராஜன் கதகௌதுக மங்களை புத்திரை நரவர சிரேஷ்டா தாத்தாரம் அபிகாங்கதே. வசிஷ்டர் போய் சொல்றேரா ஜனகர்கிட்ட, அவ பிள்ளைகள்லாம் விரதம்லாம் பண்ணிட்டு பொண்ணு கொடுக்குறவா என்ன சொல்றான்றதுக்கோசரம் பிரதீட்சிச்சுட்டு இருக்க. ஜனகரே நேர் என்ன சொல்றாரோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். இத்த கேக்குறேராம். இத்யுக்தா பரமோதாரா வசிஷ்டேன மகாத்மனா பிரத்யுவாச்ச மகாதேஜா வாக்கியம் பரமதர்மவிதே. நம்மளுக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம், பொண்ணாத்துக்காரா பொண்ணாத்துக்காரன் பிள்ளையாத்துக்காரன்ற இதெல்லாம் வேண்டாம். இவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காரு, இது காட்டில வேற என்ன வேணும்? சந்தோஷம். கஷ்டித பிரதிஹாரோ மே கஸ்யாஜ்ஞாம் சம்பிரதீட்சதே ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதாராஜ்யமிதம் தவா. இங்க யார் சொல்லணும் என்ன பண்ணணும் மேல பண்ணதுக்கு அவரை கேட்டாச்சா அவருக்கு முன்ன அக்ஷத்தை கொடுத்துட்டாரு, இல்லைன்னா அவர் சண்டை போட போறாரு அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த இது உம்மா, இது உங்காத்துல நீர் எப்படி பண்ணுவேரோ அப்படி பண்ணும். யாரு? ஜனக மகாராஜா சொல்றே தசரத சக்கரவர்த்தி நடத்துல. கஸ்திதா பிரதிஹாரோமே கஸ்யாஜ்ஞாம் சம்பிரதீட்சத்தை. மேல கல்யாணம் நடக்கிறதுக்கு யார் சொல்ல வேண்டியிருக்கு? ஒத்தர் சொல்லுவானா? நீங்க சொல்லுங்க, பண்ணலாம் நீங்க. என்ன சொகிருஹே கோ விசாராஸ்து ரதா விசாரம், உன்னுடைய ஆத்துல போய் இதுல என்னன்னு விசாரம் பண்ணுவா? யதாராஜ்யம் இதந்தவா, இது உங்க ராஜ்யம் அயோத்தி மாதிரி நினைச்சுக்கோ. மிசிலாப்பட்டினத்துல அங்க இருந்தா நீர் எப்படி பண்ணுவேரோ அந்த மாதிரி. ச
சத்யோகம் த்வப்ரதீக்ஷோஸ்மி வேத்யாமஸ்யாம் பிரதிஷ்டித அவிக்னம் கிரேதாம் சர்வம் கிமர்த்தம் ஹி விளம்பசே. நான் சித்தமா காத்துட்டு இருக்கேன், இன்னும் என்னத்துக்கு விளம்பரம் பண்றங்கோ, வாங்கோ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டேரான். உடனே வசிஷ்டர் இந்த இவாள் எல்லாம் அழைச்சுண்டு அந்த வேதியில கல்யாண மண்டபத்துக்கு போய் சேர்றே. பிரவேசயாமாசுதான் சர்வான் ரிஷிகணான் அபி, கூடவே மொத்த மகர்ஷிகளும் கூட போய் மோடையில் ஏறிட்டாளாம். ஒரே இடுக்கா இருக்குதான், அத்தனை ஒத்தரா ரெண்டு பேரா, யாரு கல்யாணம் நடக்கிறது, ராமர் கல்யாணம் நடக்கிறது, சீத கல்யாணம் நடக்கிறது, மொத்த பேருமே ஸ்டேஜில் தான் உட்காந்துக்கணும்னு ஆசைப்படுறாளாம். கீழே இருந்து பார்க்கணும்னே ஆசைப்படலையாம் இத்தனை ரிஷிகளும், மொத்த பேரும் ஓடி போட்டாளாம். பிரவேசயாமசுதான் சர்வான் ரிஷிகணான் அபி தத்தோ ராஜா விதேகா நாம் வசிஷ்டமிதம் அப்ரவீத்து. வசிஷ்டரை பார்த்து சொல்றேன், இனிமே கல்யாணத்துக்கு உண்டான காரியம் எல்லாத்தையும் நீ பண்ண ஆரம்பிச்சிடும், என்னென்ன விவாகமான விதிபூர்வகமாக விவாகத்துக்கு என்னென்ன சடங்குகள் உண்டோ எல்லாத்தையும் நேரம். ததேத்யுக்வாத் ஜனகம் வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி. அங்க பொண்ணா துவாத்தியார், பிள்ளையா துவாத்தியார் ரெண்டு பேருக்கும் சமமா இருந்துட்டு இருக்கிற விஸ்வாமித்ரர் எல்லாரும் இருந்துட்டு இருக்கார். பிள்ளையா துவாத்தியார் வசிஷ்டர், பொண்ணா துவாத்தியார் சதானந்தர், ரெண்டு பேருக்கும் சமமா இருந்துட்டு இருக்கவர். இது கடனம் பண்ணி வைக்கிறவர் விஸ்வாமித்ரர். இவா எல்லாரிடத்திலையும் இவாளிடத்துலதான் பர்மிஷன் வாங்கிக்கிறாராம். பர்மிஷன் வாங்கிட்டு பிரபாபத்தேது விதிவத் வேதிங் கிருத்வா மகாதபாஹாம், இந்த பெருசா பந்தல் போட்டிருக்கு, அந்த பந்தல்ல வேதி போட்டு எல்லாம் வந்து அங்க பார்த்தமான சுவர்ண பாலிகாபிஷ்ட சித்திரகும்பைஷ்ட அங்குரைஹி அங்குராட்சைஹி சராவைஷ்ட தூமபாத்திரை சதூபகைஹி. இங்கெல்லாம் நம்மளாம் வச்சுட்டு இருப்போம் இந்த அங்குரங்கள்லாம் வைக்கிறதுக்காக, பாலிகை கொட்டுறதுன்னு சொல்லுவா, அதுக்கு நவதானியங்கள்லாம் போட்டு இது முளைக்கிறதுக்கு. இது மண்ணால் பண்ணது வச்சுட்டு இருப்போம், இது சுவர்ணத்தினால பண்ணதான பாலிகை பாத்திரங்களாம். எல்லாத்துலேயும் முளைச்சிருக்கோம், முளை இல்லாத இதுவே இல்லையா. அதே மாதிரி சித்திரகும்பி நல்ல விசேஷமாக பார்க்கலாம். இது நம்மளவா கல்யாணத்தை காட்டிலும் மீதி பேருடைய கல்யாணத்தில் பார்க்கலாம். இந்த மிருத்பாத்திரம் இருக்கும், இந்த மிருத்பாத்திரத்தில் வரைஞ்சிருக்கும், வரைஞ்ச ஒரு மிருத்பாத்திரத்தை வச்சு வச்சிருப்பா, அது கும்பம்னு, அந்த கல்யாணத்துக்கு அலங்காரமாக இருக்கிறதுக்காக. அந்த மாதிரியாக சித்திர கும்பத்தையும் அங்கே பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காளாம். அதுக்கு தூம பாத்திரம், மது பர்க்கம், அப்புறம் சங்க பாத்திரம், சொக்கு, சிரவம், இந்த மாதிரி ஹோம் பண்ண வேண்டிய பாதர்வியும் ஆத்தியஸ்தாலையும் புரோட்சனையும் பிரணீத்தையும் மித்ர தர்வியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சுருக்காளாம். ஒரு பக்கத்தில் லாஜம், ஏன்னா பொறியிடுதல்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையோ, அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறி வைக்கிறதுன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி இந்த பொறியிடுற பாத்திரம் எல்லாத்தையும் போட்டிருக்காளாம். கர்ப்பை சமை சமாஸ்தீரிய விதிவன் மந்திரபூர்வகம், இந்த பரிஸ்தரணம் போட்டிருக்கேன். இந்த பரிஸ்தரணம் போட்டிருக்கிறதுலாம் சமமான கர்ப்பம், எல்லாம் ஒன்று ஏத்தலும் குறைச்சலுமா இல்லாத இருந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாத்தையும் வேதியை பார்த்து ஹோமெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல சீதாய அழிச்சுட்டு வர, தத்தீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம், சர்வாபரண பூஷிதாம் சீதாம் சமானிங்க, எல்லா ஆபரணங்களையும் பூஷிக்கிண்டு இருக்கிற சீதையை அழைச்சிட்டு வந்தாலாம். கன்னிகா தானத்தும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே, நாம் என்ன பூஷணம் கொடுக்குறோமோ அந்த பூஷணத்தை தான் அந்த குழந்தை போட்டுக்கணும். இரவல் பூஷணம் எல்லாம் போட்டக்கூடாது. நம்மளால முடிஞ்சது பத்து சவரன்னா அந்த பத்து சவரன் இருக்கிற பூஷணத்தை மாத்திரம் தான் போட்டுக்கலாமே தவிர மீதி எல்லாம் போட்டக்கூடாது. இமாம் கனக சம்கம்னாம் சர்வாபரண பூஷிதாம்னு சொல்லி அந்த கன்னிகையை கொடுக்குறோம். அந்த கன்னிகையை கொடுக்கச்சே நமக்கு எது சொத்தம் இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும் தவிர இரவல் வாங்கின வஸ்து எல்லாம் போட்டுக்கவே கூடாது. ஆகையால தான் கல்யாணத்துக்கு பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு வாங்கின்னு இருக்கிற பூஷணங்கள்லாம் போட்டு பண்றதுன்றது மகா தப்பு. இப்போ இவர் பார்க்கிற ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி, இவர் என்ன வாடகைக்கா வாங்கணும் பூஷணம் எல்லாம், எல்லா பூஷணமும் அவருக்கு இருக்கு. இமா இயம் அப்போ இவளை அழைச்சிட்டு வரையறாம், கனக சம்பன்னம் சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததாம். அப்படி ராமனுக்கு எதிர நிக்க வச்சுட்டு தசரத சக்கரவர்த்தி சொல்றாராம், இயம் சீதா மம சுதா சஹ தர்மச்சரீதவான் பிரதீட்சதே நாம் பத்ரந்தே பாணி கிருஹீஷ்வ பாணினா, இயம் சீதா மம சுதா ச
சீத்தவீட்சே நாம் பதந்தே பாணி கிருஹீஷ்வ பாணினா. அவரை பார்த்து சொல்றாரு, இதோ எதிர இருந்துட்டு இருக்காளே, இவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு இயம் சீதா. உன்னுடைய புஜ பராக்கிரமத்தாலே ஜெயிச்சவளாக இருந்திருக்காளே, இவள் யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு. இவ யாரும் மாத்திரம் இல்ல, சக இவளுடைய அழக பார்க்கணும், சௌந்தரிய சௌகரியமா இருந்து இயம் அப்படின்னா அளவிட முடியாததான அழகை உடையவளாக இருந்திருக்க இவ யார் தெரியுமா? மம சுதா, என்னுடைய பொண்ணு. இது பிரத்யக்ஷமான சௌந்தர்யம் மாத்திரம் இல்ல, இவளை பாரு, இவ அயோனிஜையாக பிறந்துட்டு இருக்கா. சீதான்றது அதாவது அழகு மாத்திரம் இருந்தா போறாது, அபிஜாத்தியமும் வேணுமே. அதுக்கு சொல்ற மமசுதா, என்னுடைய பெண் அப்படின்னு சொல்ற. என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லச்சே, துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன பாட்டனான். இவ நீ நீ மாத்திரம்தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சுக்காத, சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம்னு நீதான் அழகுன்னு நினைச்சுக்காத, உன்னுடைய அழகுக்கு துளியும் குறவில்லாதவளாக இருந்திருக்கவள் இவள். துல்லியசீல வயோவிருத்தாம், ஆகையால உமக்கு தருகிறேன்னு சொல்றவள் இவளுக்கு ஏற்றமே தவிர இவளுக்கு குறவில்லைன்னு சொல்லி ஐயம்னு சொல்லி காண்பிக்கிறாளாம் ஜனக மகாராஜா. அப்ப ராமர் சொல்றாராம், அழகு மாத்திரம் இருந்தா போருமான்னா அப்படின்னா, அழகு மாத்திரம் இல்ல அவளுக்கு ஆபிஜாத்தியமும் இருந்திருக்கு சீதா அப்படின்ற வார்த்தையை சொல்றாளாம். இந்த சீதை ஒருவருடைய கர்ப்பத்துல பிறந்தவள் இல்ல, இவள் அயோனிஜையாக பிறந்தவள், அயோனிஜை. ஆகையால இவளுக்கு இருக்கிற ஆபிஜாத்தியம் சிறப்பு இருக்கு. இவள் ஹிரண்ய வர்ணமாக, ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் என்பதாக மகாலட்சுமி பத்தி ஸ்ரீசூக்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவள் இவள் இயம் சீதா. அழகா நமக்கு போனோம், அதை காட்டில முக்கியமா இருந்திருக்கு அம்பிஜாத்தியம் வேணாமான்னு கேட்டதுக்கு மமசுதா அப்படின்னு சொல்ற, என்னுடைய பெண்ணு. நான் யாரு? மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித்து பிரதக்யத்தைன்னு சொல்லிருக்கு. தசரத சக்கரவர்த்தி மாதிரி ஒரு கர்மயோகி வேற யாருமே கிடையாது. ஒரு சமயத்துல யாஜ்ஞவல்க்கியத்தின் யாஜ்ஞவல்க்கிய மகர்ஷி இடத்துல வேதாந்த காலக்ஷேபம் பண்ணிந்தேரா ஜனக மகாராஜா. அந்த ஜனக மகாராஜா மாதிரியான கர்மயோகி வேற யாருமே கிடையாது. அவர் யாஜ்ஞவல்க்கியர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க போச்சு, யாரோ சொன்னாலாம் இந்த மிதிலாபுரி பத்தி எரியிறது அப்படின்னு சொன்னாலாம், இவாளோட கூட காலக்ஷேபம், ஜனகரோட கூட காலக்ஷேபம் பண்ணிருந்த ஒரு இவாள்லாம் பிரம்மச்சாரிகள் மீது பேர்லாம் ரிஷிகள்லாம் ஓடி போயிட்டாலாம், இங்க மடிசெஞ்சு வச்சிருக்கேன், இங்க வேஷ்டி வச்சிருக்கேன், அது போயிட போறது, இது போயிட போறதுன்ட்டு, என்னது போயிட போறதுன்ட்டு காலக்ஷேபத்தை விட்டு போனாலாம், ஜனகர் மாத்திரம் அங்கேயே உட்காந்து மேல காலக்ஷேபத்தை கேட்டு இருக்காராம். என்ன சமாச்சாரம், நீர் மாத்திரம் ஏன் போக மாட்டேன்னா, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித்து பிரதஷ்யத்தை, மிதில பத்தி எரிஞ்சா கூட அதுக்குள்ள என்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லையே, என்னுடையது ஒண்ணும் போலையே அப்படின்னார். அந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருந்திருக்கிறவர், வேதாந்தியாக இருந்திருக்கிறவர் ஜனக மகாராஜா. அவருடைய பொண்ணு அவர் சொல்லிக்கிறார் மமசுதா அப்படின்னு சொல்றார். அவருக்கு இவர் பிறவாதவளாக இருந்திருக்கவழியே தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கச்சே, இந்த பிறப்பு பிறப்பில்லாமை ரெண்டுமே விசேஷமாக இருந்திருக்கு. ஆகையால அபிஜாத்தியத்துக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. ஜனகானாங்குலே கீர்த்திம் ஆகர்ஷதிமே சிதா அப்படின்னா, ஜனகர் சொல்ற வார்த்தை, என்னுடைய பெண்ணு சீதை இருந்திருக்காளே, ஜனகருடைய வம்சத்துக்கு பெரிய புகழை உண்டு பண்ண போகிறாள், உன்னை கல்யாணம் பண்ணிண்டு. உங்க வம்சத்துக்கு புகழ் உண்டு பண்ணா என்ன, எங்க வம்சத்துக்கு புகழ் வேணுமே, நான் வந்த காரியத்துக்கு என்ன பண்ணுவ? சஹதர்மச்சரீதவா, உனக்கு என்னென்ன தர்மம் பண்ணணும்னு நீ நினைச்சிருக்கையோ அது எல்லாவற்றிற்கும் அவள் உறுதுணையாக இருப்பாள் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் அவதாரம் பண்ணது சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக. அந்த சரணாகத ரக்ஷணத்தை உனக்கு மேல அவ பண்ணுவா, இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள உன போட்டி வச்சங்கள்னாக்க, யார் சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மத்தை யார் அதிகமா பண்றான்னு போட்டி வச்சா அவதான் ஜெயிச்சவளாக இருந்திருப்பான்.
பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பெரியபிராட்டியார் மங்களாசாசனம் பண்றார். ஒரு குரூப் ராமரை பத்தி விசேஷமா கொண்டாடுறது, இன்னொரு குரூப் சீதையை பற்றி விசேஷமா கொண்டாடப்படுறது. இது சீதை வசத்தியா ராமர் வசத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, யார் வசத்தின்னா சீதை தான் வசத்தி அப்படின்னு. லகுதரா கோஷ்டீகிருத்தா, உன்னுடைய செயல்னால ராமருடைய கோஷ்டி இருக்க லேசா பண்ணிட்டேரா. என்ன அப்படி சொல்றங்கோ அப்படின்னா, ராமர் சரணாகத ரட்சணம் பண்றன்னு, காக்காசுரனோ விபீஷணனோ உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொல்லி வந்து விழுந்த பிற்பாடுதான் அவளை ரட்சணம் பண்ற. ஆனா சீதா பிராட்டி ஆர்திராபராதிகளாக இருந்திருக்கிற, பிரத்யட்சமா இன்னும் தப்பு பண்ணின்றிருக்கிற ராட்சசிகள்லாம் ஹனுமானிடத்துல இருந்து ரட்சிச்சு கொடுக்குற. அகச்சின் ஆபராஜதி, யார்தான்பா லோகத்துல தப்பு பண்ணாத இருந்துருக்கா, இவாளை போய் நீ எதுக்கு நலிய விரும்புகிறாய் என்பதாக அந்த ஹனுமானிடத்துல இருந்து அவளை ரட்சணம் பண்ற. யார் வசதின்றத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோ என்பதாக. ரக்ஷந்தியா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தான், அகையால உன்னுடைய தர்மம் பண்றதுக்கு தானே சங்கல்பமே. என்ன தெரியுமோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சங்கல்பமே எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம். தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகே அப்படின்னு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது இல்ல. தர்மார்த்தம் ரிஜிமகே, பிரஜார்த்தம் ரிணிமகே, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக. அதுக்கப்புறம்தான் பிரஜைகளை உண்டு பண்றதுக்கு, குழந்தைகளை பத்துக்கிறதுக்குன்றதுக்கு. நீ என்ன தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த தர்மத்துக்கு உனக்கு ஒரு துணையாக இவள் நிருப்பா, ஆகையால இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. ராமர் பாக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், சுத்தமா இருந்துட்டு இருக்கேன், ஆனா நான் கிருஷ்ணன் மாதிரி இல்லை. கிருஷ்ணன் என்ன பண்ணார், ருக்மிணி தேவிய இருந்துட்டு இருக்கான். ருக்மிணி தேவிய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சேயே, சிசுபான் கண்ணாலம் கோடித்து கன்னிதன்மை கைபிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலனை தேசடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடிக்க பெண்ணாளன் பேணுமோர் என்பதாக சாட்சியார்த்தத்தில் சொல்றார். அந்த சிசுபாலன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் நினைச்சிருக்கு, திடீர்னு போய் அவளை போய் அழைச்சிட்டு வந்துட்டார் ருக்மணியா. நான் எல்லாம் பண்ண முடியாது, நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தியை ஒத்துக்கணும், எங்க வாத்தியார் வசிஷ்டர் ஒத்துக்கணும், மந்திரிகள்லாம் ஒத்துக்கணும், அப்பதானே நான் பண்ண முடியும். எங்க அம்மா எல்லாம் ஒத்துக்கணுமே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சொல்ற, இவள் யாரு தெரியுமா, பிரதீட்சத்தை நாம் பத்ரந்தே, இவரை கொடுக்குறேன்னு சொல்லல, இவள் பிரதீட்சா இவளை பெற்றுக்கொள்னு சொல்றார். இது ததாமின்னு சொல்லாத இருக்கிறதுக்கு காரணம், இவள் அகலகில்லேன்னு நிறைவும் இல்லைன்னு எப்பவுமே ராமனை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிறவள் சீதா பிராட்டி. ஆகையால இவளை ஏற்றுக்கொள்னு தான் சொல்றாரு தவிர இவரை கொடுக்குறேன்னு சொல்லல. அவளை பொறுத்த வரைக்கும் நஜீவேயும் க்ஷணமபி, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு இருக்கணும். ஏனாம் இவளை பிரதீட்சாத்துக்கொள், பத்ரந்தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அதுக்காக நான் சொல்றேன், நானு பாணிங்கிருஹீஸ்வ பாணினா, பாணினா பாணிங்கிருஹீஸ்வ பாணி, இது இப்படி சொல்லாத பாணிங்கிருஹீஸ்வ பாணினா. உன்னுடைய கைதான் விசேஷம் நினைச்சுங்கல்ல, எல்லாரும் நாடு நகரமறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து தக்கவா கைப்பற்றுங்கோலோர் என்பதாக ஆசைப்படுகிறான். நாடு நகரெல்லாம் பார்த்துட்டு இருக்கச்சே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே, உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதாக சொல்லி சொல்ற. பத்ரந்தை, உனக்கு நல்லது உண்டாகட்டும். பாணிங்கிருஹீஸ்வ பாணினா, உனக்கு எந்த விதத்திலையும் அவள் குறைந்தவள் இல்லை, எல்லா விதத்திலையும் உனக்கு ஒத்தவளாக இருந்திருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தசரத சக்கரவர்த்த ஜனக மகாராஜா ராமபிரானை பார்த்து சொல்றார். அந்த ராமபிரானும் சீதா பிராட்டியினுடைய பாணிங்கிரகம் பண்ணுகிறார். இப்படி மந்திரபூத இத்யுக்த்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா, இத சொல்லி மந்திரத்தினால பரிசுத்தமாக இருந்திருக்கிற ஜலத்தை கொடுத்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறேராம். இப்படி ராமனுக்கும் சீதைக்கும்
கல்யாணம் விசேஷமாக நடந்தது. அது பக்கத்துல உடனே பாக்குற லக்ஷ்மணருக்கும் ஊர்மிளைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அண்ணன் பார்த்தோம்னாக்கா பரதனுக்கு கல்யாணம் நடக்கிறது, சத்ருகனுக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த மோடையில நாலு பேருக்கும் நல்ல அத்தியுதமான கல்யாணம். லக்ஷ்மணாகச்சபத்ரந்தே ஊர்மிளாம் உத்யதாம் மயா பிரதீட்சமாணி கிருண்ணேஷ்வ மா பூத் காலஸ்ய பரியயஹா. முகூர்த்தத்துக்கு நிறைய போறது இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. லக்ஷ்மணா நீ சீக்கிரமா நீ இவளுக்கு ஊர்மிளையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறான் கிருஹாண பாணி மாண்டும் யாஹா பாணினா ரகுநந்தன சத்ருக்னஞ்சாபி தர்மாத்மா அப்ரவீன் மிதிலேஸ்வர. சுதகு மாண்டவிக்கு சத் இது சத்ருக்னுக்கு சுதகே தேர் மகாபாஹோ பாணி கிருண்ஹே ஷமாணுன சர்வே பவந்து நக. பரதன் மாண்டவிய கல்யாணம் பண்ணிக்கிறார், சுதகீர்த்திய சத்ருக்னன் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி எல்லாரும் நாலு பேரும் தசரதருடைய குமாரால் நாலு பேரும் நாலு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு சர்வே பவந்தா சௌமியாச்ச சர்வே சுசரிதவிரதா பத்னிபத் சந்து காங்குஸ்தா மா பூத் காலஸ்ய பரியயா. இனிமேல்லாம் காலம் தாழ்த்த வேண்டாம், நீங்க நாலு பேரும் வந்து நாலு பெண்மணிகளை கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு சகல விதமான மங்களும் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொன்ன உடனே நாலு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அக்னிய பிரதட்சணம் பண்ணிட்டு விதிவத்தா ஹோமம் பண்ணி ஆச்சரியமா கல்யாணம் நடந்தது. ஏற்பட்ட கல்யாணம் சாதாரணமானது. இவளுக்கெல்லாம் திவ்ய தம்பதிகளுடைய கல்யாணம். அந்த கல்யாணம், அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் என்பதை பிரார்த்திக்கொள்கிறோம். அப்பேற்பட்ட சீதா கல்யாணம் எவ்வளவு எவ்வளவு நாள் சொன்னாலும் போராது, எத்தனை நாள் சொன்னாலும் போராது. அந்த சீதா கல்யாணத்தை கேட்கச்சேயே எல்லா பலனும் ஏற்பட்டு போயிடும். ஏவமேதத் புராவிரத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்துவஹா ப்ரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹா ஹ்ருதயேசு ப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்யஹா பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்த்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவியாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாத ஜானக்யா சாபபாணாதி தாரிணே சம்சேவியாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீ தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரஹ்மணே நமஹா.